எல்லோருக்கும் வணக்கம். நாங்க லாஸ்ட் தேர்ஸ்டே பார்த்து கொண்டிருந்தது வந்து பங்கு சந்தையின் தொடர்ச்சி. அதுல நாங்க வர்த்தக கட்டளைகளின் வகைகளோட தான் நாங்க முடிச்சாங்க. அதோட இந்த வர்த்தக கட்டளைகளின் வகைகளை திருப்பி ஒரு முறை பார்த்துட்டு, பிறகு எங்களோட சுட்டன்களை பற்றியும் பார்த்துட்டு அங்க இந்தியான் படத்துக்கு போவோம். ஒரு சின்ன சம்மரி என்ன, இது ரெண்டுமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், எஸ்பெஷலி இந்த வர்த்தக கட்டளைகளின் வகைகள். இப்ப ஒரு சம்மரியா பாக்குறீங்கடா, சந்தை கட்டளைகள் மற்றும் வரையறை கட்டளைகள், அதோட இழப்பை நிறுத்து கட்டளை, பிறகு இலாபத்தை எடு கட்டளை, இந்த நான்குமே நீங்கள் உங்களுடைய தரகருக்கு கொடுக்கின்ற ஒரு வகையான கட்டளை, சரியா? அது அந்த கட்டளையின் அந்த ஃபீச்சர்ஸ் ஆஃப் அந்த கட்டளையினுடைய பண்புகளை பொறுத்து தான் அந்த அது எந்த வகையான கட்டளையாக அமைகிறதுன்னு நாங்க பாக்குறோம். நீங்க கொடுக்குற அந்த கட்டளையில சில கண்டிஷன்ஸ் இருக்கு, அதை பொறுத்து தான் அந்த கட்டளை அமைக்கப்படுகின்றது. ஆனா நாங்க பார்த்தனாங்க நிரப்பு அல்லது அலி கட்டளை, இல்லாட்டி நீக்கு மட்டும் வழங்கு எனும் கட்டளை, நாள் கட்டளை, இந்த மூன்றுமே நீங்கள் உங்களுடைய தரகருக்கு தருகின்ற ஒரு கட்டளையின் எவ்வளவு நாட்களுக்கு அந்த கட்டளை செல்லுபடியாகும் என்பதை குறிக்கும் விதத்தில் உள்ளது, சரியா? நீங்கள் கொடுக்கும் அந்த கட்டளை எத்தனை நாளைக்கு, எத்தனை எத்தனை என்ன நேரத்துக்கு, எழுத்து எவ்வளவு நாளைக்கு அது செல்லுபடியாகும் என்பதை தான் நாங்க இதுல பாக்குறோம். ஒன்று, அந்த கட்டளை உடனடியாகவே நிரப்பப்பட வேண்டும் அல்லது அதற்கங்கால் அது செல்லுபடியாகாது என்று கூறுகின்ற கட்டளை. இன்னொன்று, அந்த நாளுக்கு மாத்திரமே செல்லுபடியாகும் கட்டளை. இன்னொன்று, அந்த முதலீட்டாளரே அழைத்து இதை நீக்குங்கள் என்று சொல்லும் மட்டும் செல்லுபடியாகும் கட்டளை, சரி? அப்ப இந்த மூன்று வகையுமே நேரத்தை பொறுத்தது. அந்த கட்டளை எவ்வளவு நாட்களுக்கு எவ்வளவு நேரத்துக்கு செல்லுபடியாகுமோ அதை பொறுத்து தான் இந்த நிரப்பு அல்லது அலி கட்டளை, நீக்கு மட்டும் வழங்கும் எனும் கட்டளை மற்றும் நாள் கட்டளை அமைகிறது, சரியா? இந்த சந்தை கட்டளையை பாத்தீங்கன்னா, சுருக்கமா பாத்தீங்கன்னா, இதுல உங்களுடைய அந்த கட்டளை செயற்படுத்தப்படும் என்ற உத்தரவாதம் என்ற உறுதி முதலீட்டாளருக்கு கிடைக்கின்றது, சரி? உடனடியாகவே இவ்வகையான கட்டளைகள் செயல்படுத்தப்படுகின்றது. ஆனால் எந்த விலைக்கு இவை செயல்படுத்தப்படுகின்றது என்பதை முதலீட்டாளருக்கு அந்த வர்த்தகம் நடைபெற்றதுக்கு பின்புதான் தெரிய வருகிறது. அது மட்டும் என்ன விலைக்கு தரகர் வாங்கினாரோ விற்றாரோ என்பது அவருக்கு தெரியாது. ஏன்? சந்தை கட்டளையின் பண்புதான் நீங்கள் கட்டளையை செயலாக்கும் நேரத்தில் இருக்கும் விலையை பொறுத்து ஒன்று வாங்கணும் இல்லாட்டி விற்கணும், சரியா? அந்த நேரத்தை பொறுத்து, அந்த நேரத்தில் என்ன விலை இருக்கிறது, அப்ப அந்த உங்களுடைய அந்த கட்டளை செயல்படுத்தப்படப்பட்டு அந்த வர்த்தகம் நிறைவேற்றப்பட்ட பின்புதான் உங்களுக்கு அதனுடைய விலை தெரிய வருகிறது. ஆனால் இது உடனடியாகவே செயல்படுத்தப்படும் ஒரு கட்டளை, அதனால அந்த செயல்படுத்தப்படும் வேகத்தை பற்றிய எந்த விதமான ஒரு சந்தேகமுமே இல்லை. அதுல உங்களுக்கு செயல்பாட்டு உத்தரவாதம் இருக்கு, ஆனா விலைக்கு உத்தரவாதமோ உறுதி இல்லை. வரையறை கட்டளை எடுத்தீங்கன்னா அது இந்த சந்தை கட்டளையை விட ஆப்போசிட்டா அமைஞ்சிருக்கு. என்ன நடக்குது வரையறை கட்டளையில? இங்க விலைக்கு உறுதி உண்டு, என்ன விலைக்கு நீங்க வாங்குறீங்க என்ற உறுதி இருக்கு. ஆனா இந்த கட்டளை செயல்படுத்தப்பட்டதா, உங்களுடைய அந்த விற்பனையோ நீங்கள் வாங்க இருந்தது நடைபெற்றதா இல்லையா என்பதற்கான உறுதி இல்லை. ஏன்? இங்க இந்த முதலீட்டாளர் என்ன வகையான ஒரு கட்டளையை கூறுகின்றார், இந்த குறிப்பிட்ட விலை அல்லது அதைவிட குறைவாக, இந்த குறிப்பிட்ட விலை அல்லது அதைவிட அதிகமான ஒரு விலைக்கு இந்த
வர்த்தகத்தை செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு வரையறையுடன் தான் இந்த கட்டளையை பிறப்பிக்கின்றார். சரியா? அப்ப அது முக்கியம். அப்ப அந்த கட்டளைக்கு இணங்க, அந்த வரையறைக்கு இணங்க தான் தரகர் செயல்படுத்த வேணும். அப்ப அந்த பங்கின் விலை இவ இந்த முதலீட்டாளர் சொன்ன வரையறைக்குள் வரும் மட்டும் அந்த வர்த்தகமோ கட்டளை செயல்படுத்தப்படாது. ஓகே, இந்த வரையறை கட்டளையை இரண்டு விதமாக பார்க்கலாம். வாங்குவதற்கான வரம்பு கட்டளை, விற்பனைக்கான வரம்பு கட்டளை. இப்ப வாங்குவதற்கான வரம்பு கட்டளை பாத்தீங்கன்னா இதுல நீங்க ஒரு குறைந்த அதிகபட்ச விலையை சொல்லுங்க, சாரி அதிகபட்ச விலையை சொல்லுவீங்க. அதிகபட்ச விலையில என்ன சொல்லுங்க, இதுதான் நீங்க வாங்கக்கூடிய அதிகபட்ச விலை, மேக்சிமம் பிரைஸ் இதுதான். இதை விட குறைவாகத்தான் நீங்க வாங்கணும், ஆனா இதுதான் மேக்சிமம். இது கங்கால, இதை தாண்டி எந்த ஒரு விலைக்கும் இத வாங்க வேண்டாம், இந்த கட்டளையை செயல்படுத்த வேண்டாம் என்பதுதான் கட்டளை. அப்ப அந்த பங்கு நீங்கள் சொன்ன அந்த அதிகபட்ச விலையை விலைக்கு வந்தால் அல்லது அந்த அதிகபட்ச விலையை விட குறைந்தால்தான் உங்களுடைய இந்த வரம்புக்கு வாங்குவதற்கான வரம்பு கட்டளை செயல்படுத்தப்படும். விற்பனைக்கான வரம்பு கட்டளையில என்ன நடக்குது, நீங்க ஒரு குறைந்தபட்ச விலை சொல்லுங்க, அட்லீஸ்ட் இந்த விலைக்காவது இது இந்த பங்கை விற்க வேண்டும், இதை விட குறைவா வேணாம், அட்லீஸ்ட் இதுதான். சரியா? அப்ப இந்த குறைந்தபட்ச கட்டளையை அந்த முதலீட்டாளர் சொன்னதுக்கு அப்புறம் தரகர் ஒன்று அந்த பங்கு அந்த குறைந்தபட்ச விலைக்கு வந்தாலோ அல்லது அதை விட அதிகமான விலைக்கு போனால் ஒழிய அவராலே இந்த கட்டளையை நிறைவேற்ற முடியாது. பிறகு நிரப்பு அல்லது அலி கட்டளை. இந்த நிரப்பு அல்லது அலி கட்டளையில ரெண்டு விதமான கண்டிஷன்ஸ் இருக்கு. அது என்னது? முதலாவது, ஒன்று இந்த கட்டளை உடனடியாகவே செயல்படுத்த வேண்டும். மற்றது, இது முழுமையாகவே செயல்படுத்தப்பட வேண்டும். இது ரெண்டுமே நிறைவேறாட்டி, சரியா? அல்லது இதுல இது ரெண்டுல ஏதாவது ஒன்று சரி நிறைவேறாட்டி அந்த கட்டளை முழுமையாகவே ரத்து செய்யப்படுகின்றது, அந்த கட்டளை அதற்கங்காலே செல்லுபடி ஆகாது, validity of that order வந்து இல்லாம போயிடும். சரியா? fill or killங்கிறது வெரி டைம் கிரிட்டிக்கலான ஒரு ஆர்டர். ஒன்று அந்த நேரத்துல ஃபில் பண்ணணும், அந்த நேரத்தை விட்டோன்னு வேணாம், இதுக்கு அங்கால வாங்க வேணாம். சரியா? அதுதான் இந்த கட்டளையின் சுபாவம். நீக்கு மட்டும் வழங்கும் எனும் கட்டளை, இது வந்து ஒரு முதலீட்டாளர் தரகருக்கு சொல்லும் கட்டளை. அவர் சொல்வார், இந்த ஆர்டரை ஒரு திறந்த கட்டளையா வச்சிருங்க, ஒரு ஓபன் ஆர்டரா ஃபீட் பண்ணுங்கன்னு சொல்லுவார். அப்ப ஓபன் ஆர்டரா ஃபீட் பண்ணா அந்த முதலீட்டாளரே திருப்பி தரகருக்கு சொல்லி அதை கேன்சல் பண்ண மட்டும் அந்த கட்டளை செல்லுபடி ஆகின்றது. சரியா? அப்ப இதுல அதை ரத்து செய்வதற்கான பொறுப்பு யாரிடம் இருக்கிறது? அது சந்தையாலே ஆட்டோமேட்டிக்காவே ரத்து செய்யப்படுகின்றதா? இல்ல, ஆட்டோமேட்டிக்காவே கேன்சல் ஆகாது. அந்த புரோக்கரும் கேன்சல் பண்ண மாட்டார், முதலீட்டாளரே கூறினால் ஒழிய அந்த கட்டளை ரத்து செய்யப்பட மாட்டாது. ஆனா நான் உங்களுக்கு சொன்னேன், பிராக்டிக்கலா என்ன நடக்கிறது, பிராக்டிக்கல் வேர்ல்டுல எங்கட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஸ்பெஷலா எடுத்துக்கொண்டீங்கன்னா இந்த நீக்கு மட்டும் அலி என்னும் கட்டளையில அந்த செல்லுபடியாகும் காலம் 5 நாட்கள், 5 trading days. இந்த உங்களோட பங்கு சந்தை திறந்திருக்கும் 5 நாட்களுக்கு தான் இது செல்லுபடி ஆகின்றது. ஏன் இப்படி ஒரு காலத்தை குறித்திருக்கிறாங்கன்னு சொன்னா, இல்லாட்டி என்ன நடக்கும், எத்தனையோ முதலீட்டாளருடைய எத்தனையோ திறந்த கட்டளைகள் தொடர்ந்து அதே விதத்திலே இருக்கக்கூடும், நிறைவேற்றாமலே ரத்து செய்யப்பட முடியாமல் செல்லுபடி ஆகும் நில வேலிடிட்டி பீரியடோட வேலிடான ஆர்டர்ஸ் எத்தனையோ இன்னும் ஃபில் ஆகாம கம்ப்ளீட் ஆகாம அவுட்ஸ்டாண்டிங்காவே இருக்கு. அதை தவிர்த்து கொள்றதுக்கு தான் 5 நாட்கள் என்ற ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்தை கொடுத்திருக்கிறாங்க.
இப்ப ஒரு முதலீட்டாளர் நீக்க மட்டும் அழி எனும் கட்டளையை பிறப்பித்து, ஆனால் அந்த கட்டளை நான் அந்த 5 நாட்களுக்குள் தன்னுடைய அந்த கட்டளை நிறைவேற்றப்படாட்டி பூர்த்தி செய்யப்பட முடியாமல் போகின்ற நேரத்தில் என்ன நடக்கும்? அந்த கட்டளை செல்ஃப் லிக்விட் இப்ப அந்த செல்ஃப் லிக்விடிங் மாதிரி அத ஆட்டோமேட்டிக்காவே அந்த ஆர்டர் கேன்சல் ஆகி போகிறது. நாள் கட்டளை, டே ஆர்டர். இந்த நாள் கட்டளை என்றால் என்ன? அந்த வர்த்தகம் செய்யும் அந்த நாளுக்கு மட்டும் செல்லுபடியாகும் கட்டளை. இப்ப பிராக்டிக்கலா நீங்க உங்களோட தரகருக்கு சொல்ற எந்த கட்டளையும் நாள் கட்டளையாகத்தான் இருக்கிற, அந்த நாளுக்கு அது செல்லுபடி ஆகும். அதை தாண்டி நீங்கள் அந்த கட்டளையின் அந்த செல்லுபடியாகும் காலத்தை விவரிக்க நீடு பண்ண விரும்பினால் நீங்க உங்களோட தரகர்கிட்ட சொல்லணும், இதை நான் மீண்டும் சொல்லு மட்டும் இதை வச்சிருங்க, இல்லாட்டி இதை நீக்கு மட்டும் அலி கட்டளையாக போட்டு விடுங்க. அப்படி நீங்க சொன்னாதான் தரகர் அதை செய்வார். இல்லாட்டி டிஃபால்ட்டா யூஷுவலா போறது நாள் கட்டளையின் ரீதியாக தான். கடைசியை நாங்க பார்த்தது வந்து இழப்பை நிறுத்து கட்டளை, மற்றது லாபத்தை எடு கட்டளை. இப்ப இந்த ரெண்டு ஆர்டருமே, இந்த ரெண்டு டைப் ஆஃப் ஆர்டருமே கொஞ்சம் கன்சர்வேட்டிவா அமையுது. ஏன் இது கன்சர்வேட்டிவ் சொன்னா, இழப்பை நிறுத்து கட்டளையில குறிக்கோள் என்ன? இழப்பை தடுத்து கொள்வது, இதோடு இந்த இழப்பை நிறுத்துவோம் என்ற குறிக்கோளோடு தான் இந்த கட்டளை பிறப்பிக்கப்படுகின்றது. லாபம், லாபத்தை எடு கட்டளையில என்ன நடக்கும்? லாபத்தை இதோட போதும், இதை விட அதிகமா போகும் விலை, ஆனா எனக்கு இவ்வளவு லாபம் போதும், இதற்கு அங்கால நான் வச்சிருந்தா சில நேரம் இந்த விலை குறையக்கூடும், அதனால அந்த பயத்துல நான் இப்போது என்னிடம் இருக்கின்ற லாபமே போதும் வந்து வெளியேறுகின்றதை தான் நிறுத்து லாபத்தை எடு கட்டளையாக அமைகிறது. இப்ப இந்த இழப்பை நிறுத்து கட்டளையில சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. இதுல எங்க நீங்க இழப்பை நிறுத்து கட்டளையில நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு க்வெஸ்சன் இருந்தது, இந்த இழப்பை நிறுத்து கட்டளையில இந்த இழப்பு என்று நீங்க சொல்றது என்னது? இப்ப உதாரணத்துக்கு எடுத்தீங்கடா, உதாரணத்துக்கு இப்ப இது வந்து இன் டுடே, டுமாரோ, டே ஆஃப்டர், சரி. இப்ப இன்னைக்கு ஒரு பங்கினுடைய விலை 60 ரூபாய், சரி. நாளைக்கு இது 50 ஆகுது, நாளண்டைக்கு இது 40 ஆகுது, சரியா? இப்ப என்னிடம் இந்த பங்கு ஏற்கனவே இருக்குன்னு வைங்களேன், நான் இந்த பங்கை 40 ரூபாய்க்கு வாங்கி இருக்கிறேன், சரியா? அப்ப முதலாவது நாள் இல்லது இன்றைக்கு எடுத்தீங்கன்னா, இன்றைக்கு எனக்கு இன்னைக்கு நான் இந்த பங்கை விற்று இருந்தால் எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய லாபம் எவ்வளவு? 20 ரூபாய். ஆனா நான் விற்கவில்லை. ஏன்? நான் இதை இன்னும் கொஞ்ச நாள் வச்சா இதை விட கூட ஆகும் என்ற நம்பிக்கையில இந்த பங்கை விற்காமல் நான் இன்னும் வச்சிருக்கேன், இதை விட இது கூட ஆகும், அப்ப எனக்கு இன்னும் ப்ராஃபிட் கூடும் என்ற நம்பிக்கையில நான் இந்த பங்கை இன்னைக்கு வேணா நாளைக்கு பார்ப்போம், இதை விட கூட ஆகும்னு வைப்பேன். ஆனா நாளைக்கு திடீர்னு விலை குறையுது, நாளைக்கு விலை குறையும் போது இது 50 ரூபாயாக வருகிறது. அப்ப 50 ரூபாய் என்றிருந்த நாளன்று எனக்கு இருக்கக்கூடிய லாபம் எவ்வளவு? 10 ரூபாய், சரியா? நான் இப்ப அன்னைக்கும் விற்கல, வேணாம் இது நாளைக்கு இது ரிகவர் ஆகும், நாளைக்கு இது பேக் டு நார்மலா
திருப்பி 60 ரூபாய்க்கே போகும், அப்ப விக்கலாம்னு நான் இன்னும் வச்சிருக்கேன். நான் அடுத்த நாள் இது 40 ரூபா, 40 ரூபா ஆகிற நாளைக்கு எனக்கு எவ்வளவு லாபம்? லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லை. சரியா? இப்ப நான் இன்னைக்கு வித்துட்டேன்னு வைங்களேன், இதை விட வச்சிருக்காம நான் வித்துட்டேன். அப்ப உண்மையாவே காசு ரீதியா பாக்குறீங்கன்னா உங்களுக்கு லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை, வாங்கின விலைக்கே விற்றுருக்கீங்க. ஆனா நீங்க கைவிட்ட அந்த இரண்டு வாய்ப்பையும் பாருங்க. இன்னைக்கு வித்திருந்தீங்கடா உங்களுக்கு 20 ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கு, சரி அதையும் விட்டுட்டீங்க. அடுத்த நாள் வித்திருந்தா 10 ரூபாவது கிடைச்சிருக்கு. அப்படி நீங்க வாய்ப்பை இழந்ததாலே லாபத்தை இழந்து விட்டீர்கள். அதைத்தான் நாங்கள் இழப்பை நிறுத்து கட்டளை என்று சொல்றது. அது ஒரு வகையான இழப்பு. இப்ப சில நேரம் இது 40 விடவும் குறையலாம், 30, 20 என்றும் குறையலாம். இப்ப அந்த நேரம் இழப்புங்கிறது எங்களுக்கு எப்படியுமே ஒரு தெரிஞ்ச லாஸ், எப்படியுமே காசு ரீதியாகவும் அது ஒரு இழப்பு. இந்த மாதிரியாக அமையும் போதும் அது ஒரு இழப்பின் வகை. இப்ப இழப்பை நிறுத்து கட்டளையில நீங்க என்ன செய்யலாம்? இப்ப இது இப்படி குறையும் போது உங்களோட தரகர்கிட்ட சொல்லலாம், நான் இந்த பங்கை விற்க விரும்புறேன், ஆனா எனக்கு இப்ப நான் இதை விட இன்னைக்கு 60 ரூபாய், இதை விட இது 70 ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா சடிதியும் இது நாளைக்கோ நாளண்டைக்கோ குறைந்தால் என்னுடைய இழப்பை நிறுத்துவதற்காக நாங்கள் இழப்பை நிறுத்து கட்டளையாக கட்டளை ஒன்றை 55 ரூபாய்க்கு போடுவோம். சரி, இப்ப 55 ரூபாய்க்கு இந்த கட்டளையை பிறப்பித்தால் என்ன நடக்கும்? அடுத்த நாள் விலை 50 ஆகும் போது, விலை 55 வந்து அடைந்ததுன்னு வைங்களேன், அப்ப உங்களோட கட்டளை நிறைவேற்றப்படுமா? இல்லை. 55 விட குறையும் தருணத்தில் ஒன்று 54.50% அப்படி அதை விட எந்த விலைக்கு குறைஞ்சாலும் அந்த குறையிற விலை அடுத்தபடியாக குறையிற விலையில உடனடியாகவே உங்களுடைய வர்த்தகம் பூர்த்தி செய்யப்படுகின்றது. சரியா? இப்படித்தான் இந்த இழப்பை நிறுத்து கட்டளை அமைகிறது. லாபத்தை எடு கட்டளை, லாபத்தை எடு கட்டளையில இதுல உங்களுக்கு இப்ப இருக்கிறதே ஒரு லாபகரமான ஒரு நிலை. சரியா? ஆனா நீங்க இப்ப இருக்கிற எடுத்திருக்கிற கிடைச்சிருக்கிற இந்த லாபம் உங்களுக்கு போதும் என்று கருதுற நேரத்துல, அதோட இன்னும் இந்த முதலீட்டை வச்சிருந்தீங்கன்னா விலை குறையக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் நீங்க என்ன செய்வீங்க? இந்த லாபத்தை எடுத்து உங்கள் முதலீட்டை விட்டு லாபத்தை எடுத்து இந்த சந்தையை இந்த பங்கிலிருந்து விலகுவோம் என்று யோசிக்கலாம். அப்பதான் இந்த லாபத்தை எடு கட்டளையை நீங்கள் பிறப்பிப்பீர்கள். சரியா? இப்ப உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு தேர்ஸ்டேயும் காட்டினா எங்களோட பங்கு சந்தையோட மூவ்மெண்ட் எப்படி இருந்ததுன்னு. சரி, இப்ப இது இந்த விலையின் மாற்றம் வந்து ஒரு பங்கினுடைய விலை மாற்றம் என்று யோசிங்க. எக்ஸ் என்ற கம்பெனியினுடைய விலை இவ்வாறுதான் மாறியிருக்கு. சரி, இப்ப இந்த பங்கை வைத்திருக்கும் பங்குதாரருக்கு தெரியும், சரி இந்த விலை குறைவடைந்து இப்போ ஒரு தொடர்ந்து ஏறிக்கொண்டே போகின்றது என்று தெரியும். இப்ப அவருக்கு தெரியும் விலை ஏறுவது போலே குறையக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. சரி, அதனால இப்போது அவர் இந்த நிலையில இருக்காருன்னு வைங்கள், இந்த நிலைமையில இருக்கிறார். ஓகே, அப்ப அவர் தரகட்ட சொல்லுவார், லாபத்தை எடு கட்டளை ஒன்றை நாங்கள் இந்த விலைக்கு, அதாவது 8000
எட்டாயிரம் என்ற விலையில் நிர்ணயிப்போம். எட்டாயிரத்துக்கு லாபத்தை எடு கட்டளை ஒன்றை பிறப்பீங்கள் என்று சொன்னா, விலை கூடி கூடி இந்த 8000 என்ற விலையை அடைந்த உடனே உங்களோட கட்டளை பூர்த்தி செய்யப்படுகிறது. சரியா? அப்படி பூர்த்தி செய்யப்பட்டு நீங்கள் இந்த இப்பதான் இல்ல முதலீடு செஞ்சீங்கன்னு வைங்கள், அப்ப உங்களுக்கு எவ்வளவு பெரிய கெயின் இருக்கு, எவ்வளவு பெரிய லாபம் இருக்கு. இதே போதும், இதை விட வச்சிருந்தா விழும் என்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் உங்களோட லாபத்தை பெற்று இந்த பங்கில் விட்டு வெளியேறுகின்றீர்கள். ஏன்னா இது ஒரு கன்சர்வேட்டிவான ஒரு ஸ்ட்ராட்டஜி. இதுக்கங்கால வச்சிருந்தா எனக்கு ரிஸ்க் அதிகமாகுமே என்று நீங்க யோசிக்கிறதால தான் இந்த கட்டளையை நீங்கள் பிறப்பிப்பீர்கள். இந்த விலை குறைவதற்கு முதல்ல அந்த ஹையஸ்டான இருக்கிற பிரைஸ்ல பேமெண்ட் ட்ரேட செஞ்சுட்டு எக்ஸிட் ஆகத்தான் நீங்க யோசிப்பீங்க. பிறகு நாங்க பங்கு சந்தை சுட்டன்களை பத்தி பார்த்தனாங்க. ஏன் பங்கு சந்தை சுட்டன்கள் எங்களுக்கு வேண்டும்? சந்தை எவ்வாறு இயங்குகின்றது என்பதை நாங்கள் கண்காணிக்க வேண்டும். இப்ப பாருங்க, இந்த சுட்டனை பார்ப்பதால இந்த ஆல் ஷேர் பிரைஸ் இண்டெக்ஸ் அனைத்து பங்குகளின் விலை சுட்டனை பார்ப்பதால எங்களுக்கு தெரியும் சந்தை எவ்வாறு இயங்குகின்றது. சரிவை நோக்கி சென்றது, இப்ப ரிகவர் ஆச்சு, திருப்பி ஒரு சரிவான நிலைக்கே போகின்றது. சரியா? அப்ப இப்படி ஒரு சுட்டன் ஒன்று இல்லாட்டி எங்களுக்கு இந்த சந்தையில என்ன நடக்குதுன்னு தெரியுமா? தெரியாது. அதே மாதிரி காலப்போக்கில் மொத்த செல்வத்தின் மாற்றங்களை கண்டறிவதற்கான வழிமுறையை வகுக்கின்றது. இப்ப இதை நாங்க பாக்குறது இல்லை. இப்ப இது வந்து லாஸ்ட் ஒன் இயருக்கான மூவ்மெண்ட். இதை பாக்குறதுனாலேயே எங்களுக்கு ஒரு ஐடியா வருது. இப்ப லாஸ்ட் இயர் எடுத்தீங்கன்னா தொடக்கத்துல நிறைய பேர் தங்களுடைய சொத்துக்கள் பங்கு சந்தையிலே முதலீடு செய்த சொத்துக்களை இழந்திருக்கிறார்கள் என்று தெரியுது. சரியா? இங்க இதுல பாருங்க, ஆனா மேலே இருந்து ஜனவரி மாத்திரம், ஜனவரி மாதம் முழுமையாகவும் அது மட்டுமே அவர்களுக்கு லாபகரமான ஒரு நிலை, அதாவது சொத்துக்கள் அதிகரிக்கப்பட்ட ஒரு நிலையை குறிக்கின்றது. திருப்பி பிப்ரவரியிலிருந்து பாத்தீங்கன்னா சொத்துக்களை இழக்கும் ஒரு நாளாகத்தான் நம்ம இந்த சொத்துக்களை தொடர்ந்து இழந்து கொண்டே செல்லும் ஒரு காலத்தை குறிப்பிடுகிறது. நீங்க நியூஸ் பாக்குறீங்கண்டா, அது உங்களுக்கு அடிக்கடி நீங்க டெய்லி எஃப்டி, இக்கானமி நெக்ஸ்ட் அந்த மாதிரி நிறைய ஃபைனான்சியல் பேப்பர்ஸ் கொஞ்சம் வாசிங்க. அப்பதான் இந்த ஃபைனான்சியல் நியூஸ் என்னென்ன மாதிரியான நியூஸ் அவங்க வெளியிடுறாங்க, அவங்க யூஸ் பண்ற வேர்ட்ஸ் என்னன்னு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். சரி, இப்ப இதுல நீங்க பாத்தீங்கடா பிப்ரவரிக்கான ஒரு நியூஸ் ஆர்டிக்கலை பார்ப்போம். எனக்கு அந்த டேட் கொஞ்சம் இங்க பாருங்க, இதுலயே உங்களுக்கு தெரியும் பாருங்க, ஸ்டாக் மார்க்கெட் சஃபர்ஸ் வர்ஸ்ட் கிராஷ் இன் ஹிஸ்டரி, வர்ஸ்ட் கிராஷ் இன் ஹிஸ்டரி வித் 245 பில்லியன் இன் வேல்யூ லாஸ் அப்ப எவ்வளவு எந்த அளவான சொத்துக்களை அவங்க இழந்திருக்கிறாங்கன்னு பாருங்க. இப்ப இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இங்க பாருங்க, இதை வாசிச்சாலே உங்களுக்கு தெரியும் அந்த சுட்டன்கள் எவ்வாறு மாறுகின்றதோ அதை பொறுத்து தான் எங்களுக்கு இந்த மாதிரியான தகவல்கள் கிடைக்கின்றது. பொருளாதாரத்தின் முன்னணி குறிகாட்டியாக இது இருக்கிறது, அதாவது அவை ஒட்டுமொத்த பொருளாதார செயற்பாட்டில் எதிர்கால மாற்றங்களின் அறிகுறிகளை இது வழங்குகின்றது. அதாவது
இப்ப இந்த மூவ்மெண்ட வச்சு இந்த ஆல்ஷியா பிரைஸ் இண்டெக்ஸ் எப்படி மூவ் ஆகுதுங்கிறது அந்த நாட்டினுடையோ அந்த நாட்டின் பொருளாதாரத்தின் ஒரு குறிகாட்டியாக எதிர்காலத்தில் என்ன நடக்கும் ஒரு லீடிங் இண்டிகேட்டர் மாதிரி அமையுது. நடக்க போறதுக்கு முன்னாடி சில அறிகுறியாக இது தென்படுகின்றது. இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த சார்ட் எடுங்களேன். இந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது இந்த டைம் அதாவது ஜனவரி பிப்ரவரியில இருந்து பாத்தீங்கன்னா இந்த சரிவான ஒரு நிலை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்ப நீங்க போன வருஷம் எங்களுக்கு எப்ப லாக்டவுன் வந்தது? மார்ச் 16 தான் அந்த லாக்டவுன் வந்தது. அப்ப லாக்டவுன் மார்ச் 13 தான் அந்த கொரோனா COVID-19 பேஷண்ட்ஸ் கூட ரிப்போர்ட் பண்ண தொடங்கினாங்க. அதற்கு முதல்ல இருந்தே பாத்தீங்கன்னா அந்த சரிவான நிலை இருந்து கொண்டே தான் இருந்தது. அப்ப அது என்ன தங்களுக்கு இண்டிகேட் ஆச்சு? அந்த டைம்ல தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் கோவிட் பேஷண்ட் ரிப்போர்ட் ஆனது. அப்ப அந்த நேரத்துல இப்படி ஒரு நிலைமை இருக்கிறது, இதுங்களுக்கு ஒரு தாக்கத்தை செலுத்தும் ஒரு அன்சர்டினிட்டி, ஃபியூச்சர்ல என்ன நடக்குமோன்னு ஒரு அன்சர்டன் பீரியட் தான் காட்டுச்சு. இப்ப அது அந்த அன்சர்டினிட்டி மெட்டீரியலைஸ் ஆனோன்னு பாத்தீங்களா எவ்வளவு பெரிய ஒரு டவுன்ஃபால், ஒரு கிராஷ் நடந்திருக்கு. ஆனா அதற்கு அப்புறம் லாக்டவுனை திறந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நடமாட்டங்கள் தொடங்கும் போது, பிசினஸ் திருப்பி தொடங்கும் போதுதான் அந்த ரிகவரி ஸ்டேஜ் வருது. அதாவது அந்த அப்பதான் சந்தைக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது, சரி இது ரிகவர் ஆகும். அப்ப அந்த பாசிட்டிவ் ரிகவரி பாருங்க, பாசிட்டிவ் ரிகவரி வந்தது இந்த லேட்டர் ஸ்டேஜில். உங்களுக்கு தெரியும் போன வருடம் எவ்வளவு கோவிடால நிறைய கம்பெனிஸ் எஸ்பெஷலி ஹோட்டல்ஸ் மாதிரி அவங்க ஒரு லாஸ் சிச்சுவேஷனை பார்க்க நேர்ந்தால மற்ற நிறுவனங்கள் நிறைய பேருக்கு ப்ராஃபிட்டபிளா தான் அமைஞ்சது. அப்ப அந்த குட் பெர்ஃபார்மன்ஸ் தான் நீங்க பாத்தீங்க இதுல தென்படுது. அப்படி அந்த ரிக் அந்த இக்கானமில நடக்கிறத முன்னாடியே காட்டுற ஒன்றா தான் இது அமைகிறது. இப்ப இப்ப பாத்தீங்கன்னா இப்ப திருப்பி ஒரு டவுன்ஃபால், இப்ப இப்பயும் ஒரு கொஞ்சம் அன்சர்டினிட்டி இருக்கிறதுனால மார்க்கெட் இப்படி ரியாக்ட் ஆகுது. நிதி மேலாளர்களின் செயல்திறனை மதிப்பிடுவதற்கு வரையறைகளை இது வழங்குவதோடு இதன் மூலமாக மேலாளர்களை ஒப்பிடக்கூடியதாகவும் இருக்கிறது. அதையும் நாங்க பார்த்தனாங்க, நீங்க ஆல்ஷியா பிரைஸ் இண்டெக்ஸோட அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை கம்பேர் பண்ணா எந்த நிலையில இருப்பீங்கிறது எங்களுக்கு தெரிய வருகிறது. அதோடு பங்கு சந்தையின் செயற்திறனை பிரதிபலிக்கும் சுட்டன் நிதிகளை உருவாக்குவதற்கும் இந்த சுட்டன் சந்தையில சுட்டங்கள் எங்களுக்கு தேவைப்படுகின்றன. சுட்டன்கள் இல்லாட்டி சுட்டன் நிதிகளை எங்களால் உருவாக்க இயலாது. சரியா, பிறகு நாங்க விலை எடையுள்ள சுட்டனை பார்த்தனாங்க, மதிப்பு எடையுள்ள சுட்டனை பார்த்தனாங்க. அந்த மதிப்பு எடையுள்ள சுட்டன்ல சந்தை மூலதனமயமாக்கல் இடையுள்ள சுட்டன், இலவச மிதவை சரி செய்யப்பட்ட சந்தை மூலதனமயமாக்கல் சுட்டன், அதாவது ஃப்ரீ ஃப்ளோட் அட்ஜஸ்டட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். இதுல நாங்க என்னத்தை டிஸ்ரிகார்ட் பண்றோம், என்னத்தை கன்சிடர் பண்றோம், நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கன்சிடர் பண்றோம், சரி. ஆனா அந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்ல அரசு உரிமையாளர்கள் அல்லது ஒரு உடைமை நிறுவனம் பேரன் கம்பெனியோடு பங்குகளை வைத்திருந்தால் அவற்றை தவிர்த்து இலவச மிதவை என்பது பப்ளிக்ல ஃப்ரீயா ட்ரேடபிளா இருக்கிற நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் மாத்திரம் எடுத்து தான் இந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை நீங்க கால்குலேட் பண்ணுவீங்க. சரியா, பிறகு நாங்க இன்னையில இருந்து பார்க்கறது அனைத்து பங்கு விலை சுட்டன் S&P 20 SL 20 சுட்டன். இது ரெண்டு பேர், அதாவது எங்கட நாட்டுல இருக்கிற இரு சுட்டன்கள் தான் இது. இப்ப ஆல் ஷேர் பிரைஸ் இண்டெக்ஸ் டேர்ம்ல இருக்கிறது எங்களுக்கு கிளியராகவே தெரியுது. ஆல் ஷேர்னு சொன்னா எங்களோட பங்கு சந்தையில பட்டியலிடப்படுகின்ற பட்டியலிடப்பட்ட அனைத்து பங்குகளினுடைய விலைகளையும் குறிக்கும் ஒரு சுட்டனாகத்தான் இது அமைகிறது. இப்ப நாங்க யூஸ்வலா
எங்கட பங்கு சந்தை எவ்வாறாக செயல்பட்டது, ஒரு லாபகரமான நிலையா நஷ்டமான ஒரு நிலையான்னு எங்களுக்கு தெரிந்து கொள்வதற்கு உதவும் ஒரு சுட்டு நின்று சொன்னா அது ஆல் ஷேர் பிரைஸ் இண்டெக்ஸ். சரியா, அதை பார்த்துதான் நாங்க இந்த டிசிஷனா எடுக்கிறது. இந்த S&P SL 20 அது வந்து புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டது. முந்தி பாத்தீங்கன்னா ஆல் ஷேர் பிரைஸ் இண்டெக்ஸ், பிறகு மிலங்கா பிரைஸ் இண்டெக்ஸ் MPI ரெண்டு இருந்தது. இந்த மிலங்கா பிரைஸ் இண்டெக்ஸ கேன்சல் பண்ணி அதை ரீப்ளேஸ் பண்ற விதமா தான் இந்த ஸ்டாண்டர்ட் அண்ட் பூர்ஸ் SL 20 வந்தது. அதை சுருக்கி சொல்றது S&P SL 20. இப்ப இதுல எவ்வாறாக இந்த சுட்டன் கணிக்கப்படுகின்றது? இலவச மிதவைக்கு சரி செய்யப்பட்ட சந்தை மூலதனமயமாக்கலை அடிப்படையாக கொண்டுதான் இந்த சுட்டன் கணிப்பிடப்படுகின்றது. சரி, ஆனா இந்த சுட்டன் அந்த பேர்ல சொல்லியிருக்கிற மாதிரி கொழும்பு பங்கு சந்தையிலோ கொழும்பு பங்கு பரிவர்த்தனையில் பட்டியலிடப்பட்ட 20 முன்னணி நிறுவனங்களினுடைய பங்குகளை பொறுத்து தான் இந்த சுட்டன் கணிக்கப்படுகின்றது. இப்ப அனைத்து பங்கு விலை சுட்டன் வந்து அனைத்து பங்குகளுமே பிரதிபலிக்க கூடிய ஒரு சுட்டன். ஆனா S&P SL 20 வந்து 20 முன்னணி, அதுவும் பகிரங்கமாக அடிக்கடி வர்த்தகம் செய்யப்படும் நிறுவனங்களை குறிக்கும் ஒரு சுட்டன். சரி, ஏன் இந்த சுட்டன் அறிமுகப்படுத்தப்பட்டது என்று சொன்னா, இந்த சுட்டன் வந்து ஆக்டிவ் ட்ரேடிங்க டினோட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது. அதாவது கொழும்பு பங்கு சந்தையிலே அடிக்கடி வர்த்தகம் செய்யப்படுகின்றது, வர்த்தகம் செய்யப்படுகின்ற பங்குகள் மற்றும் அனைவராலும் தெரியும் ஆனா நன்கு வெரி குட் எஸ்டாப்லிஷ்ட் கம்பெனிஸ் ஷேர்ஸ் இன்க்ளூட் பண்ணி தான் இந்த SL 20 என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த 20 நிறுவனங்கள் என்பது இப்ப நீங்க யோசிக்கலாம், 20 நிறுவனங்கள் இப்ப ஆதி காலத்துல செலக்ட் பண்ண 20 இன்னும் கண்டினியூ ஆகுமா? இல்ல, இதுல இந்த சுட்டனை கணிப்பிடுவதற்கு எந்த எந்த கம்பெனிகள் தகுதி பெற்ற நிறுவனங்கள், எந்தெந்த நிறுவனங்கள் தகுதி அற்ற நிறுவனங்கள் என்பதை ஒவ்வொரு வருடமும் 2 தடவைகள் ஆராயப்படுகிறது. அதாவது ஜூன் சொன்னா மே எண்ட் அல்லது ஜூன்ல தான் இது ஃபர்ஸ்டா அசெஸ்மெண்ட் செய்யறது, பிறகு டிசம்பர். சரியா, ஜூன் அண்ட் டிசம்பர் தான் இந்த ரீ அசெஸ்மெண்ட், ஆங்கிலத்துல சொல்றது ரீபேலன்சிங், திருப்பி இந்த சுட்டனை கணிக்கும். சின்ஸ் இந்த சுட்டனை உருவாக்க நீங்கள் உள்ளடக்கப்படும் 20 கம்பெனிகள் உண்மையாவே இந்த சுட்டன்ல இருக்க வேண்டிய கம்பெனிகளா, இதை விற்று அகற்றப்பட வேண்டிய சுட்டன்கள் கம்பெனிகளா என்று நீங்கள் ஒவ்வொரு வருடமும் 6 மாத காலங்களுக்கு ஒரு முறையாக நீங்க பாப்பீங்க, ஜூனும் டிசம்பர்ல தான். இப்ப இதை உங்களுக்கு நியூஸ் ஆர்டிகல்ல அடிக்கடி தெரிஞ்சிருக்கோம். இது வந்து நான் நினைக்கிறேன் December 2019 வந்தது. December 2019 இந்த 3 நிறுவனங்களும் அந்த சுட்டன் கணிப்பீட்டில் இருந்து அகற்றப்பட்டது. இந்த 3 நிறுவனமும் உள்ளடக்கப்பட்டது. அதோட இந்த கம்ப்ளீட் லிஸ்ட் இதுதான். உங்களுக்கு இந்த சுட்டனை கணிக்க என்னென்ன இருக்குங்கிறது தெரிய தேவையில்ல, ஆனா ஞாபகம் வச்சிருங்க, இது 20 நிறுவனங்கள் உள்ளடக்கிய சுட்டன். அதிலும் அதிகப்படியான வர்த்தகம் செய்யப்படும் முன்னணி நிறுவனங்களை உள்ளடக்கிய சுட்டன். இந்த லிக்விடிட்டி ஹையா இருக்கிற, ஹை லிக்விடிட்டி தான் இத கீவேர்ட். சரி, அடிக்கடி இவை வர்த்தகம் செய்யப்படும் பங்குகள். சரியா, இப்ப இது வந்து December 2019 ரிலீஸ் பண்ண ரீபேலன்சிங். பிறகு இது வந்து June 2020 பாத்தீங்கன்னா, ஜூன்ல 6 நிறுவனங்களை அகற்றி இருக்கிறார்கள், இன ஆரை உள்ளடக்கி இருக்கிறார்கள். இந்த மெல்ஸ்டாக் நிறுவனம் போன 6 மாதத்துக்கு முதல் வெளியேற்றப்பட்ட நிறுவனம், இப்ப இத உள்ளடக்கியாக தான் அமைஞ்சிருக்கு. இது June 2020.
அதே மாதிரி டிசம்பர் 2020 அசெஸ்மெண்ட் செய்ய இருக்கல. அப்ப டிசம்பர் 2020ல பாருங்க, ஏழு நிறுவனங்கள், ஓ ஏழு நிறுவனங்களின் பங்குகள் உள்ளடக்கப்பட்டுள்ளது, சரி வெளியேற்றப்பட்டது. அதே மாதிரி ஏழு நிறுவனங்களுடைய பங்குகள் உள்ளடக்கப்பட்டது. இப்ப இதுல நான் ஒன்று உங்களுக்கு ஹைலைட் பண்ணணும்னு விரும்புறேன். இதுல பாருங்க, நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் அல்லது நிறுவனங்களின் எண்ணிக்கை ஏழு, ஆனா பங்குகளின் எண்ணிக்கை எட்டாக அமைகிறது. ஏன்னா இதுல வாக்களிக்கும் உரிமை கொண்ட ஒரு பங்கும் வாக்களிக்கும் உரிமை அற்ற பங்கும் இருக்குது. ஆனா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, 20 என்று சொல்றது 20 கம்பெனிஸ், சரியா? அப்ப அந்த கம்பெனியில இருக்கிற வாக்களிக்கும் உரிமை வாக்களிப்பு அல்ல, அந்த உரிமை அற்ற பங்குகள், அது ரெண்டுமே உள்ளடக்கியதுதான் அமைகிறது. அப்ப இதோட இருக்கிற அந்த ஃபுல் லிஸ்ட் இதுதான். ஒவ்வொரு முறையும் ரீபேலன்சிங் செஞ்சதுக்கு அப்புறம் இன்க்ளூட் பண்றது யாரு, எக்ஸ்க்ளூட் பண்றது யாருன்னு ஒரு பெரிய லிஸ்டே அவங்க அனௌன்ஸ் பண்றது. இனி நாங்க பாக்குறது இந்த உலகளாவிய தொழில்துறை வகைப்படுத்தல் நியம அமைப்பு, அதாவது குளோபல் இண்டஸ்ட்ரி கிளாசிபிகேஷன் ஸ்டாண்டர்ட். இப்ப இது ஏன் முக்கியம் என்று பாத்தீங்கன்னா, போன வருடம் ஜனவரி அன்று எங்களுடைய பங்கு சந்தையிலே அவர்கள் பயன்படுத்தி வந்த ஒரு வகைப்படுத்தல் முறையை நீக்கிவிட்டு இந்த உலகளாவிய ரீதியாக பயன்படுத்தப்படும் இந்த நியம அமைப்பின் மூலம் பரிந்துரைக்க செய்யப்பட்ட வகைப்படுத்தலை அவர்கள் பின்பற்ற தொடங்கியிருக்கிறார்கள், சரியா? அப்ப அந்த காரணத்தினால நாங்க இந்த உலகளாவிய தொழில்துறை வகைப்படுத்தல் நியம அமைப்பு, இது GICS இண்டஸ்ட்ரி கிளாசிபிகேஷன் அப்படி என்றா என்ன, அதுல என்னென்ன இருக்கு, அதை ஏன் நாங்கள் பயன்படுத்துகின்றோம், அதனால் வருகின்ற நன்மைகள் என்ன என்பதை தான் நாங்க பார்க்க போறோம். இப்ப அதற்கு முதல்ல நாங்க ஏற்கனவே பின்பற்றி வந்த வகைப்படுத்தல் முறைதான் இது, அதாவது எங்களுடைய பங்கு சந்தையாலேயே அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு வகைப்படுத்தல் முறை. எங்களுடைய பங்கு சந்தையிலே பட்டியலிடப்பட்ட நிறுவனங்களை அவை செயற்படுத்தும் துறைக்கு அந்த துறைக்கேற்ப வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது பேங்க், ஃபைனான்ஸ், இன்சூரன்ஸ் ஆக இருந்தால் அவை பேங்க், ஃபைனான்ஸ், இன்சூரன்ஸ் என்ற செக்டர்ல போய் கிளாசிஃபை பண்ணப்படும். கெமிக்கல் அண்ட் ஃபார்மசூட்டிக்கல் ரிலேட்டட்னா அந்த கெமிக்கல் அண்ட் ஃபார்மசூட்டிக்கல் ரிலேட்டட் கேட்டகரியில போயிருப்பாங்க. அப்படி இது வந்து எங்கட கிளம்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சால இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஒரு கிளாசிபிகேஷன், சரி? இப்ப அதுபடி மெயின் போர்ட்ல சில நிறுவனங்கள் இருக்கிறாங்க, திரிசவி போர்ட்ல சில நிறுவனங்கள் இருக்கிறாங்க. அந்த போர்ட்ஸ் என்னன்னு நாங்க அடுத்த வார லெசன்ல பார்ப்போம். இது பெவரேஜ் அண்ட் பெவரேஜ் ஃபுட் டுபாக்கோன்னு எல்லாமே அந்த செக்டர்ல என்னென்ன இருக்கோ அவை எல்லாத்தையுமே கிளாசிஃபை பண்ணி வர்றதுதான் இது. ஓகே, இப்ப இதுல இருந்த சில டிராபேக்ஸ் என்னன்னு பார்ப்போம். இப்ப இந்த கிளாசிபிகேஷனை பாத்தீங்கன்னா, முதலாவதா இருக்கிற டிராபேக் வந்து இந்த வகைப்படுத்தல் முறையில நிறைய நிறுவனங்களை சரியாக வகைப்படுத்தவில்லை, சரியா? சரியாக வகைப்படுத்தலையேன் ஒரு ஒரு துறையின் கீழ் பல நிறுவனங்களை நீங்கள் வகைப்படுத்திருக்கீங்க. இப்ப முதலாவது எடுத்துக்கோனீங்கன்னா,
பேங்காக இருக்கலாம், ஃபைனான்ஸ் கம்பெனியாக இருக்கலாம், இன்சூரன்ஸ் கம்பெனியாக இருக்கலாம். ஆனா மூன்றையுமே நீங்கள் ஒரு துறை என்ற பட்டத்திற்கு வகைப்படுத்தியிருக்கின்றீர்கள். உங்களுக்கு தெரியும், பேங்க்ங்கிறது ஃபைனான்ஸ் கம்பெனியை விட ஒரு டிஃப்ரெண்டா செயல்படுகின்றது. ஃபைனான்ஸ் கம்பெனி இன்சூரன்ஸ் கம்பெனியை விட டிஃப்ரெண்டா செயல்படுத்தப்படுகிறது. இப்ப மூன்றையுமே நீங்க ஒரு கிளாசிபிகேஷன்ல போட்டா அந்த செக்டர், அந்த துறை எவ்வாறாக செயல்படுகின்றது என்று எங்களுக்கு ஏதாவது தகவல் எடுக்க முடியுமா? இயலாது. ஏன்னா இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி வேற விதமாக இருக்கலாம், ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரி வேற விதமாக இருக்கலாம், பேங்க் இண்டஸ்ட்ரி வேற விதமாக இருக்கலாம். சரியா? அதுதான் முதலாவது டிராபேக். ரெண்டாவது வந்து இது எங்களுடைய நாட்டிற்கான ஒரு வகைப்படுத்தல். சரியா? இப்ப ஒரு சர்வதேச முதலீட்டாளர் குழு, டீம் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் இப்ப இங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண விரும்புகின்றார்கள், எங்களுடைய பங்கு சந்தையில முதலீடு செய்ய விரும்புகின்றார்கள். இப்ப அவங்களுக்கு ஒப்பிட்டு பார்க்கணும்னு அவங்கட நாட்டுல இருக்கிற செக்டர்ஸோட எங்கட நாட்டு செக்டர்ஸோட கம்பேர் பண்ணி எந்த செக்டர் ஃபியூச்சர்ல, இப்போ குளோபல் ட்ரெண்ட் படிதானே எல்லா நாடுகளுமே செயல்படும். அப்ப குளோபலா இந்த செக்டர் தான் ஹை க்ரோத் செக்டர் சொன்னா, லோக்கலாவும் இந்த ஃபியூச்சர் அந்த செக்டர் தான் ஹை க்ரோத் தான் அமையும். அதாவது இப்ப இன்டர்நேஷனலா எல்லா பேங்க்ஸுமே நல்லா இன்கம் ஏர்னிங் சொன்னா, எங்கள நாட்டிலையும் பேங்க்ஸ் ஹை இன்கம்மா தானே அமையணும். ஏன்னா எல்லாமே அண்டர் த நெட்வொர்க் கொண்டாதான் செயல்படணும். சரி, இப்ப அவங்களுக்கு அந்த கம்பேர் பண்ணி ஸ்டடி பண்ணணும்னு சொல்லும் போது, வெளிநாட்டு வங்கித்துறை ஒரு எங்களுடைய பங்கு சந்தையிலே இந்த பேங்க், ஃபைனான்ஸ், இன்சூரன்ஸ் என்ற ஒரு செக்டர் எடுத்து நீங்க ஒப்பிட்டு பார்க்கலுமா? வெளிநாட்டுல அந்த வகைப்படுத்தல் முறையில வங்கித்துறையின் கீழ் வங்கிகள் மாத்திரமே இருக்கலாம். ஆனா இங்க வங்கிகள், ஃபைனான்ஸ் கம்பெனிகள், இன்சூரன்ஸ் கம்பெனி, காப்புறுதி நிறுவனங்கள் மூன்றுமே உள்ளடக்கப்பட்டு இருக்கிறது. அப்ப ஒப்பிட்டு பார்க்க இயலாது. சரியா? இதன் காரணமாகத்தான் ஒரு புது வகைப்படுத்தல் முறையை அவர்கள் அணுகத் தொடங்கினார்கள். அதுவும் உலகளாவிய ரீதியாக பல நாடுகள் பயன்படுத்தி வரும் ஒரு வகைப்படுத்தல் முறை. சரியா? இப்ப இந்த வகைப்படுத்தல் முறையின் கீழ், இந்த கட்டமைப்பின் கீழ் 11 துறைகள், 24 தொழில்துறை குழுக்கள், 69 தொழில்துறைகள் மற்றும் 158 துணை தொழில்துறைகள் இருக்கிறது. அதாவது இந்த கிளாசிபிகேஷன், இந்த GICS கிளாசிபிகேஷன்ங்கிறது வெரி ப்ராட் கிளாசிபிகேஷன். சரியா? இது எப்படி ஸ்ட்ரக்சரிங் நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்ப இதுதான் இன்டர்நேஷனலாவே ரிலீஸ் பண்ண அந்த ஸ்டாண்டர்ட். ஓகே, இப்ப இவங்கள நான் உங்களுக்கு முதல்ல சொன்னா 11 இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. இதுல பாருங்க, இல்ல 6 இருக்கு, இதுல 5 இருக்கு. சரியா? இதுக்கு கீழே ஒரு இண்டஸ்ட்ரி குரூப் இருக்கு. அந்த இண்டஸ்ட்ரி குரூப்புக்கு கீழே தான், சரி, இதுதான் இண்டஸ்ட்ரி குரூப். இவை வந்து இண்டஸ்ட்ரி குரூப். இதுக்கு கீழே வர்றதுதான் சப் இண்டஸ்ட்ரீஸ். அப்ப இது எவ்வளவு டீடைல்டுன்னு பாருங்க. எனர்ஜி செக்டரா இருந்ததுக்கு சில நிறுவனங்கள் இருக்கு, எனர்ஜிக்கான இக்விப்மெண்ட் அண்ட் சர்வீஸ மாத்திரம் கொடுக்கிற நிறுவனங்கள், சில நிறுவனங்கள் இருக்கு அதை எடுத்து விற்கிற நிறுவனங்கள். இப்ப எங்க நாட்டுல எடுங்களே, சிபிசி லங்கா ஐஓசி எடுத்தீங்கடா, அவங்க இந்த வகைக்குல வருவாங்க. எனர்ஜி இக்விப்மெண்ட் விற்கிறாங்களா, எனர்ஜிக்கான சர்வீஸ் விற்கிறாங்களா? இல்ல, அவங்க செய்யறது எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்ணி அதை விற்கிறது. கன்சியூமபிள் ஃபுவல், பாவிக்க கூடிய வகையில தான் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. அப்ப அவங்க வர்றது இந்த கேட்டகரி. அப்படி வெரி டீடைலா இன்டெப்தா போற ஒரு கிளாசிபிகேஷன் தான் இது. இப்ப இதுல பாருங்க, இதுல பாத்தீங்கன்னா மெட்டீரியல் இன்னொரு செக்டர் இருக்கு. இப்ப இந்த மெட்டீரியல் என்ற செக்டர்ல எத்தனை சப் கேட்டகரி இருக்கு? கெமிக்கல் என்றாலும் மெட்டீரியல், கன்ஸ்ட்ரக்ஷன் என்றாலும் மெட்டீரியல்ஸ் இருக்கு,
கண்டெய்னர் பேக்கேஜிங்னாலும் மெட்டீரியல் இருக்கு, மெட்டல்ஸ் சொன்னாலும் மெட்டீரியல்ஸ் இருக்கு, பேப்பர் அண்ட் ஃபாரஸ்ட் ப்ரொடக்ட்ஸும் மெட்டீரியலுக்குள்ள வருது. இந்த கண்டெய்னர் அண்ட் பேக்கேஜிங்க பாருங்க, கண்டெய்னர் சொன்னா எவ்வளவு இருக்கு, மெட்டல்ல செய்யலாம், கிளாஸ்ல செய்யலாம், பேப்பர் பேக்கேஜிங்கா இருக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு பிரமல், பிரமல் கிளாஸ் அவங்க கிளாஸ் ரிலேட்டட் கண்டெய்னர்ஸ் பாட்டில்ஸ் செய்யறாங்க. இப்ப அவங்கள நீங்க மெட்டீரியல்ஸ் என்ற ஒரு தலைப்பு கீழே மட்டும் குரூப் பண்ணி இருந்தா சரியா? ஏன்னா அதுக்குள்ள கெமிக்கலும் இருக்கு, எல்லாமே வருது. ஆனா அதை விட இந்த கிளாசிபிகேஷன்ல பாத்தீங்கன்னா சரி அது மெட்டீரியல் தான், ஆனா ஸ்பெசிபிக்கா மெட்டல் அண்ட் கிளாஸ் கண்டெய்னர்ஸ் என்ற அந்த சப் குரூப் நீங்க படிச்சீங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரி அந்த பட்டியலிடப்பட்ட அனைத்து நிறுவனங்களும் இந்த மாதிரி ஒரு தொழிலில் ஈடுபட்டால் அவை இந்த தலைப்பின் கீழே தான் வகைப்படுத்தப்படுகிறது. அப்ப இந்த வகையின் கீழ், இந்த துறையின் கீழ் என்னென்ன நிறுவனங்கள் இருக்கு, இந்த துறை எவ்வாறு செயல்படுகின்றது என்ற பூரணமான விட தகவல்கள் எங்களுக்கு கிடைக்கும். இது இன்டெப்த் தான், இதுல பிளஸ் பாயிண்ட் அல்லது பெனிஃபிட்டா அமையுது. ஓகே, இப்ப இது அத்தான் இல்ல 11 செக்டர்ஸ் இருந்துச்சு அங்க பார்த்தாங்க. லெவன் செக்டர்ஸ் இருந்தது, அதுக்கு கீழே இந்த இருக்கிற ஒவ்வொரு சப் இண்டஸ்ட்ரி இருக்குல்ல அந்த சப் இண்டஸ்ட்ரிஸ் ஃபுல்லா 24 இண்டஸ்ட்ரி குரூப்ஸ் இருக்கு. அந்த 24 இண்டஸ்ட்ரி குரூப்ஸ்ல 69 தொழில் துறைகள் அல்லது இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. அதுக்கு கீழே 158 சப் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. பாருங்க இதுல வருது. அப்ப இதுல என்ன மாதிரி கிளாசிபிகேஷன் வருது, இதுதான் செக்டர், இதுதான் மெயின் செக்டர். இதுல ஹைலைட் பண்றதுதான் மெயின் செக்டர். ஓகே, அதுக்கப்புறம் என்ன வருது, இண்டஸ்ட்ரி குரூப். இண்டஸ்ட்ரி குரூப்னு வருது, இந்த இமீடியட்டா வர கிளாசிபிகேஷன். இதுல வந்து இண்டஸ்ட்ரி குரூப்பும் இண்டஸ்ட்ரியும் உண்டு, ஆனா இங்க பாருங்க இண்டஸ்ட்ரி குரூப்பும் இண்டஸ்ட்ரியும் வேற, அதுக்குள்ள நிறைய குரூப்ஸ் இருக்கு. அதுக்கும் கீழே பாத்தீங்கன்னா இன்னொரு கிளாசிபிகேஷன் இருக்கு, அது என்ன, இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, இதுதான் இண்டஸ்ட்ரீஸ், இதுக்கும் கீழே வர்றது தான் சப் இண்டஸ்ட்ரீஸ். அப்ப இந்த சப் இண்டஸ்ட்ரீஸ் தான் 158 இருக்கு. இப்ப இந்த கிளாசிபிகேஷன்ல இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொன்னா, நீங்க இப்ப பிரமல் எடுத்துக்கொண்டீங்கன்னா மெட்டீரியல், மெட்டீரியல்ஸ், கண்டெய்னர்ஸ் அண்ட் பேக்கேஜிங், மெட்டல் அண்ட் கிளாஸ் கண்டெய்னர்ஸ், அந்த ஃப்ளோல போய் தான் கிளாசிஃபை ஆகும். சரி, அவ்வளவு ஸ்பெசிபிக்கா போய் நீங்க மேட்ச் பண்ணுவீங்க. ஓகே, அது ஒரு ஃப்ளோல போகும். எல்லா நிறுவனத்துக்கும் ஒரு துறை, ஒரு துறை குழு, தொழில்துறை குழு இருக்கணும், தொழில் துறை ஒன்று இருக்கணும், பிறகு ஒரு துணை தொழில் துறையின் கீழ் தான் வகைப்படுத்தப்படுகின்றது. சரியா, ஒவ்வொரு 4 நிலைகளும் ஒரு நிறுவனம் ஒரு குழுவிற்கு மாத்திரமே சொந்தமாகின்றது. இதுதான் பிரமிட். ஏதோ ரீசன் அந்த பிரமிட் ஒழுங்கா தென்படுது இல்ல. இந்த பிரமிட்ல வந்து இதுதான் பேஸ், ஏன் இது பாத்தீங்கன்னா இதுல இதுதான் ஏபெக்ஸா இருக்கு. இப்ப இந்த 11 செக்டர்ஸ்ல இருந்து தொடங்கி எவ்வளவு இன்டெப்தா போகுது, ஆனா ஒரு நிறுவனம் ஒரு கிளாசிபிகேஷன்ல தான். இப்ப இப்படி உங்களுக்கு இத இப்படி ஒன்றதான் நீங்க ரவ் பண்ண, அதாவது ஒரு செக்டர், ஒரு இண்டஸ்ட்ரி குரூப், ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு சப் இண்டஸ்ட்ரி என்று நான்குமே ஒன்றிணைந்த நிலையில ஒரு நிறுவனத்துக்கு வந்தாமே. சரியா, ஜிஐசிஎஸ் பம்புகள் மற்றும் ஜிஐசிஎஸ்ஐ அறிமுகப்படுத்தியதன் நன்மைகள், இது ரெண்டு விதத்திலையும் பயன்படுத்தலாம். உலகளாவிய பரந்த தன்மை,
இது யூனிவர்சல், எங்கட நாட்டுல மாத்திரம் இல்ல, உலகளாவிய ரீதியில் எந்த நாட்டு இப்ப எந்த நாட்டு பங்கு சந்தையோடு பார்த்து பார்த்தாலும் அவங்களும் பாவிக்கிறது இந்த ஜிஐசிஎஸ்ங்கிறது தான். சரி, அப்ப எவ்வளவு இலகுவாக இருக்கும் எங்களுடைய நாட்டில் ஒரு துறை வெளிநாட்டில் இருக்கும் ஒரு துறையோடு எளிதில் ஒப்பிட்டு பார்க்கலாம். எந்த நிலையில இருக்கிறோம், வளர்ற நிலையில, வளர்ந்து கொண்டிருக்கும் நிலையிலா என்று என்பதை நாங்கள் எளிதிலே ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு நன்மை இருக்கிறது. அடுத்தது துல்லியமான தன்மை, அதாவது ஒரு பரந்த வகைப்படுத்தலின் முறையில் துல்லியமான ரீதியில் நீங்கள் வகைப்படுத்தலாம். அதாவது சரியான கேட்டகரியில போய் நீங்க கிளாசிஃபை பண்ண, இந்த கேட்டகரியுமே இல்ல, இந்த இந்த நிறுவனத்துக்கு ஒரு கேட்டகரி இல்லைன்னு உங்களுக்கு சொல்ல முடியாது. சரியா? நெகிழ்ச்சித்தன்மை, அதாவது பிளெக்சிபிலிட்டி இருக்கு. எந்த அந்த நெகிழ்ச்சித்தன்மை அமைப்பது மிக பொதுவான துறையிலிருந்து மிக சிற்றியல்பு வாய்ந்த துணை கைத்தொழில் வரையிலான வீச்சில் 4 மட்ட பகுப்பாய்வினை தருகின்றது. அதாவது 4 stages உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நேரோவா தொடங்கி ப்ராட் லெவல் மட்டும் ஆன மாதிரி ஒரு பிளெக்சிபிளான கிளாசிபிகேஷன் இருக்கு. அதாவது நேராகவே இப்ப இது ஃபர்ஸ்டாயே வருதுல, இப்படி வந்து வேற ஒரு பிளெக்சிபிள் இருக்கு, வேற ஒரு கேட்டகரிக்கு போகலாம், ஒன்று ஸ்டோரேஜ் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டுக்கு போகலாம், இல்லாட்டி எக்ஸ்ப்ளோர், அப்படி எந்த எந்த மட்டத்திலையும் எந்த ஒரு கிளாசிபிகேஷனுக்கும் போகக்கூடிய அந்த நெகிழ்ச்சித்தன்மை இருக்கிறது. கடைசியாக பரிணாம வளர்ச்சி, அதாவது இந்த கிளாசிபிகேஷனை நாங்க முதல்ல பார்த்த மாதிரி அந்த SLP SL20 மாதிரி ஒரு ஸ்டாட்டிக்கான கிளாசிபிகேஷன் இல்லை. ஒவ்வொரு வருடமும் இவை மீள் ஆராய செய்யப்பட்டு இந்த வகைப்படுத்தல் முறை சந்தைக்கு இணங்கின ஒரு வகைப்படுத்தல் முறையா, வேற ஏதாவது புது வகை துறைகளை நாங்கள் அறிமுகப்படுத்தணுமாண்டு ரீவிசிட் பண்ணி இவால்வ் பண்ணி கொண்டே இருப்பாங்க, சேஞ்ச் பண்ணி கொண்டே இருப்பாங்க. அதனால இந்த வகைப்படுத்தல் முறை ஒரு அப்டுடேட், வெரி ரீசெண்டா, அதாவது மார்க்கெட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வகைப்படுத்தல் முறையாக அமைகிறது. சரியா? அதோட நாங்க கடந்த வாரம் பார்த்த பாடம் முழுமையாகவே முடிவடைகின்றது. நாங்க இன்னைக்கு பார்க்க போறது எங்களுடைய கொழும்பு பங்கு பரிவர்த்தனைய பற்றி. இப்ப கொழும்பு பங்கு பரிவர்த்தனை எங்களுடைய நாட்டில் எங்களுடைய பங்கு பரிவர்த்தனையில் எவ்வாறு இந்த பங்குகள் பட்டியலிடப்படுகின்றது, எவ்வாறு இதற்கான வர்த்தகங்கள் செயற்படுத்தப்படுகின்றது என்பதை தான் நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். கொழும்பு பங்கு பரிவர்த்தனை அல்லது கொலம்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்று சொல்றதுதான் எங்கட நாட்டில் பங்கு சந்தையை இயக்க உரிமம் பெற்ற ஒரு ஆபரேட்டர், ஸ்டாக் மார்க்கெட் ஆபரேட்டராகத்தான் நாங்க கொழும்பு பங்கு பரிவர்த்தனைய பாக்குறது. எங்கட நாட்டில இவங்களுக்கு மாத்திரம்தான் அந்த லைசன்ஸ் இருக்கு. வெளிநாடுகள் எடுத்துக்கொண்டீங்கன்னா ஒரு நாட்டுக்கு எத்தனையோ பங்கு பரிவர்த்தனைகள் இருக்கலாம். எங்கள் நாடு ஒரு சின்ன நாடு, அதனால 1 stock exchange மாத்திரம் இருந்தால் போதும் என்பதால் இவங்க மாத்திரம்தான் உரிமம் பெற்ற பங்கு சந்தையினுடைய நடவடிக்கையை செயலாற்றக்கூடிய ஒரு பங்கு பரிவர்த்தனையாக அமைகிறது. இப்ப இந்த கொழும்பு பங்கு பரிவர்த்தனையை யாரு மேற்பார்வை இடுகிறது, யாரு ரெகுலேட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா எங்களுடைய இலங்கை பிணையங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணை குழு, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா, SEC என்று நீங்க சுருக்கி சொல்லலாம். SEC தான்
இந்த கொலம்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல ரெகுலேட்டரா இருக்கிறேன். சரி, இப்ப இந்த கொலம்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நான் மோர் தேன் 30 இயர்ஸா இருக்கிறது. இது ஒரு லிமிட்டட் பை கரண்டி என்ற வடிவத்துல இருக்கிற ஒரு நிறுவனம் கொலம்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். சரியா, இந்த கொழும்பு பங்கு பரிவர்த்தனை எங்களுடைய இலங்கை மூலதன சமை சந்தையின் அமைப்பில் எங்கே இருக்கிறது என்றுதான் நாங்க பார்க்க போறோம். சரியா, நோட்டுல அந்த ஃப்ளோ சார்ட் இருக்கோ தெரியா இல்லைங்க? சரி, இப்ப எங்கட ஸ்டாக் மார்க்கெட் எங்கட பங்கு பரிவர்த்தனை கொழும்பு பங்கு பரிவர்த்தனை மற்றும் எங்களோட பங்கு சந்தை எவ்வாறாக அமைந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு, இதை மேற்பார்வையிட இதற்கான கண்காணிப்பு வேலையை செய்யறது வந்து செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன். ஓகே, இந்த கொலம்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு கீழே முந்தி இரு நிறுவனங்கள் இருந்தது, சென்ட்ரல் டிபாசிட்டரி சென்ட்ரல் டிபாசிட்டரி சிஸ்டம்ஸ் என்ற ஒரு நிறுவனம் மற்றும் சிஎஸ்சி கிளியர் என்ற ஒரு நிறுவனம் இருந்தது. இது வந்து போஸ்ட் ட்ரேட் செட்டில்மெண்ட் செய்யறதுக்கான ஒரு கம்பெனியாக இருந்தது. இது வந்து கிளியரிங்குக்காக இருந்தது, சிஎஸ்சி கிளியர் பிரைவேட் லிமிடெட். இப்ப இது நீக்கப்பட்டுள்ளது, இந்த நிறுவனம் ஒடுக்கப்பட்டுள்ளது. இப்ப முழுமையாக இந்த சிடிஎஸ்ங்கிறது மாத்திரம்தான் இருக்கிறது. சரியா, இதோட எங்களோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நடக்கிற டிரான்சாக்ஷனுக்கான செட்டில்மெண்ட் பேங்க்ஸ் இருக்கிறாங்க. யாரு? செட்டில்மெண்ட் பேங்க்ஸ், அதாவது புரோக்கர்ஸ். உங்களுக்கு தெரியணும், பேங்க்ஸ் மூடி இருந்தா அன்னைக்கு பங்குச்சந்தையும் மூடி இருக்கு. இப்ப நீங்க தேர்ஸ்டே எடுத்துக்கோங்கன்னா பேங்க் ஹாலிடேனால எங்களுடைய பங்குச்சந்தையும் மூடி இருக்குமே. பேங்க்ஸ் துறந்தாதான் பங்குச்சந்தையால இயங்க முடியும். பங்குச்சந்தையில நடக்கின்ற அந்த நடவடிக்கைகளுக்கான அந்த பணம் பரிமாற்றல்களை செய்வதற்கு வங்கிகள் தேவை. சரியா, அப்படி இந்த பங்குச்சந்தையில நடக்கின்ற இந்த பணம் பரிமாற்றல்களுக்கான வங்கிகளாக நியமிக்கப்பட்ட வங்கிகளாக இருக்கிறது தான் இந்த செட்டில்மெண்ட் பேங்க்ஸ். முந்தி மூன்று பேங்க்ஸ் தான் இருந்தது, சம்பத், கமர்ஷியல் பேங்க் ஆஃப் சிலோன். போன வருடம் HNB உள்ளடக்கப்பட்டு இப்ப நான்கு வங்கிகள் இருக்கிறது. அவங்க தான் சிஎஸ்சி ரிலேட்டட் செட்டில்மெண்ட்ஸுக்காக டெசிக்னேட் பண்ணியிருக்கிற பேங்க்ஸ். ஓகே, அடுத்தது எங்களுடைய கொழும்பு பங்கு பரிவர்த்தனையில் வர்த்தகம் செய்யப்படும் பிணையங்கள் மூன்று வகைக்குள்ளே இவற்றை உள்ளடக்கலாம். முதலாவது பங்குகள், படுகடன், அடுத்தது வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ப்ராடக்ட்ஸ் அல்லது ஸ்ட்ரக்சர்ட் ப்ராடக்ட்ஸ் என்று சொல்றது. அதாவது அந்த நீடுக்கு ஏற்றபடி இவை இது ஒரு ஸ்பெசிபிக் நீடுக்காகவே இவை உருவாக்கப்பட்ட சாதனங்களோ பிணையங்களாகத்தான் அமைகிறது. இப்ப பங்குகள்ல பாத்தீங்கன்னா ருபீஸ்ல இருக்கிற பங்குகள் எங்களுக்கு தெரியும், LKR டினாமினேட்டட் ஈக்விட்டி ஷேர்ஸ். அதாவது எங்களுடைய கொலம்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எடுத்தீங்கன்னா, சரியா, எங்களோட கொலம்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் எந்த நிறுவனமா இருந்தார் எல்லாம், இப்ப இதுல வர இந்த விலை வந்து ருபீஸ்ல சொல்ற விலை. ஓகே, எல்லாமே ருபி டேர்ம்ஸ்ல தான் இருக்கு. அப்ப முழுமையாக இருக்கிறது LKR டினாமினேட்டட் ஈக்விட்டி ஷேர்ஸ். பிறகு எங்கள்ட்ட வாரன்ஸ்ங்கிறது இருக்கிறது. இந்த வாரன்ஸ் என்ன, இப்போதைக்கு இன் இஷ்யூல இருக்கோ தெரியா,
யூஷுவலா வாரன்ஸ் வந்து .w இருக்கிறது இல்லை, அவுட்ஸ்டாண்டிங்கா இல்லை. வாரன்ஸ் என்று சொல்றது ரைட்ஸ் இஷ்யூ இருக்குல்ல, ரைட்ஸ் இஷ்யூ மாதிரி. வாரன்ஸ்ங்கிறது இருக்கும், ஏற்கனவே இருக்கும் பங்குதாரர்களுக்கு அந்த நிறுவனம் புது பங்குகளை வெளியிடுகின்றது. அந்த புது பங்குகளை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு குறிப்பிட்ட விலைக்கு அந்த பங்குதாரர்கள் வாங்கலாம். சரி, இதே இதுதானே ரைட்ஸ் இஷ்யூல நடக்கிறது. ஏற்கனவே இருக்கிற பங்குதாரர்களுக்கு தான் அந்த ரைட்ஸ்ங்கிறது கொடுக்கப்படுகிறது. ஆனா வாரன்ஸ்ல என்ன நடக்குதுன்னு சொன்னா, இப்ப பங்கு சந்தையோட அந்த பங்கின் விலை 10 ரூபாய்னு வாங்கல, இந்த வாரண்ட் என்னத்தை கொடுக்கிறது, ஏற்கனவே இருக்கின்ற பங்குதாரர்களுக்கு அந்த நிறுவனத்தின் புதிய பங்குகளை ஒரு குறிப்பிட்ட விலைக்கு ஒரு குறிப்பிட்ட நாளில் வாங்க உரிமையை கொடுக்கிறது. அந்த குறிப்பிட்ட விலை பங்கு சந்தையில் இருக்கும் விலையை விட முதலில் அதிகமான விலைக்கு தான் அவர்கள் அந்த குறிப்பு விலையை நிர்ணயிப்பார். பங்கு சந்தையின் அன்றைய நாளினுடைய விலை 10 ரூபாய் என்று சொன்னா, இந்த வாரண்டிட விலை வந்து 12 ரூபாயாக நிர்ணயிப்பார். ஏன் இப்படி நடக்குது என்று சொன்னா, அது அந்த நிறுவனத்தினுடைய மதிப்பு, அந்த பங்கினுடைய உண்மை மதிப்பை பொறுத்து தான் அந்த விலையை அவர்கள் கூறுவார். அப்ப மற்ற முதலீட்டாளருக்கு தெரியும், ஓ இந்த இந்த பங்குகள் உண்மையாவே 12 ரூபாய் மதிப்பை கொண்ட நிறுவனம், கொண்ட பாம்பு பங்குகள் இப்ப 10 ரூபாய்க்கு தான் வர்த்தகம் செய்யப்படுகிறது. அதனால இதற்கான கேள்வியோ டிமாண்ட் அதிகமாகி என்ன நடக்கிறது, பங்கினுடைய விலை 12 ரூபாய் அல்லது அதை விட உயர்ந்த விலைக்கு போகின்றது. சரி, அப்ப ஆட்டோமேட்டிக்காவே வாரண்ட்ங்கிறத நீங்க எக்ஸசைஸ் பண்ணும் போது இருக்கிற விலை அந்த நேரத்துல இருக்கிற மார்க்கெட் பிரைஸை விட குறைவாக அமையக்கூடும். சரி, பிறகு க்ளோஸ் எண்டட் ஃபண்ட்ஸ். இப்ப உங்களோட பங்கு சந்தையில நீங்க பாத்தீங்கன்னா நார்மல் இக்விட்டி ஃபண்ட், நார்மல் எக்விட்டி வேல்யூ ஃபண்ட் இல்லாட்டி அந்த .u சர்ச் பண்ணீங்கன்னா இந்த ஃபண்ட்ஸ் வரும், கேண்டா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் அண்ட் நார்மல் எக்விட்டி ஃபண்ட்னு. இப்ப கேண்டா டீலிஸ்டட் நினைக்கிறேன், இப்ப ஃபுல்லா நார்மல் எக்விட்டி தான் இருந்தது. அவை வந்து யூனிட்ஸா, யூனிட் ட்ரஸ்ட் இருக்கிறாங்கல்ல, அந்த யூனிட் ட்ரஸ்ட்ல யூனிட்ஸ லிஸ்ட் பண்ணாதான் க்ளோஸ் எண்டட் ஃபண்ட் என்ற கேட்டகரியில வருது. பிறகு எங்களோட பங்கு சந்தையில இருக்கிறது வந்து இந்த தொகுதி கடன்கள், பட்டியலிடப்பட்ட தொகுதி கடன்கள், படுகடன் கருவிதான் அதுவும், அதையும் நாங்கள் பட்டியலிட்டால் அது பட்டியலிடப்பட்ட ஒரு தொகுதி கடன், அதையும் எங்களுடைய கொழும்பு பங்கு பரிவர்த்தனையில் எங்களுக்கு வர்த்தகம் செய்யலாம். உதாரணம் இப்ப இதை வந்து .d என்று சர்ச் பண்ணிக்கிட்டா பாத்தீங்களா, டிபென்சர்ஸ். அது மட்டும் இல்ல, ப்ராஸ்பெக்டிவா லிஸ்ட் பண்றதுக்கும் பாருங்க டிபென்ச் ஐபிஓ அதுவும் இதுலதான் அனௌன்ஸ் பண்றது. அப்ப ஏற்கனவே இருக்கின்ற பிணையங்கள் என்று பார்த்தா இந்த ஹைலைட்டட் தான். சரியா, இந்த பல நாணய பங்குகள் மற்றும் ரிட்ஸ் என்று நீங்க அழைப்பீங்க இல்ல, இந்த நிலை சொத்து முதலீட்டு அறை கட்டளைகள் ரிட்ஸ், அந்த ரிட்ஸ் என்ற கேட்டகரி, மற்றும் பரிவர்த்தனையில் வர்த்தகம் செய்யப்படும் நிதிகள் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ், இந்த மூன்றுமே எதிர்காலத்தில் அறிமுகப்படுத்த போகின்ற பிணையங்கள். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் இன்னும் ட்ரேடிங்குக்கு வரையில, ஆனா கடந்த வருடம் ஜூலை மாதம் தான் இந்த நிலை சொத்து முதலீட்டு அறை கட்டளை அறிமுகம் செய்யப்பட்டது. பல நாணய பங்குகளும் அதற்கென்றே ஒரு தனித்துவமான ஒரு செப்பரேட்டான போர்டு ஒன்று இருக்கிறது, லிஸ்டிங் போர்டோடு, அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுவும் இன்னும் இன்ட்ரடக்டரி ஸ்டேஜில் தான் இருக்கு. சரி,
இந்த ரிட்ங்கிறது நீங்க தெரிஞ்சிருக்க கூடிய வேண்டிய ஒரு ஒரு கருவியாக அமைகிறது. எனக்கு ரீசெண்டா தானே லான்ச் பண்ணுது. இப்ப இதுல ஹிஸ்டரிய பாத்தீங்கன்னா ரிட்ஸ்ங்கிறது ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்ங்கிறது வந்து 1960ல யூஎஸ்ல இன்ட்ரடியூஸ் ஆனது. 1960 அப்ப 60 ஆண்டுகள் கழித்து தான் எங்கட நாட்டுல அறிமுகம் செய்யப்படுகிறது. சரி, எங்கட கொழும்பு பங்கு பரிவர்த்தனை எடுத்துக்கொண்டீங்கன்னா ஏன் இந்த ரிட்ஸ் முக்கியம் என்று சொன்னா, ஒன்று கடந்த வருடம் தான் இது அறிமுகம் செய்யப்படுத்தப்பட்டது, மற்றது எங்களுடைய கொழும்பு பங்கு பரிவர்த்தனையாலே 23 வருடங்களுக்கு அப்புறம் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு கருவியாக இந்த ரிட்ஸ் அமைகிறது. அதற்கு முதல்ல அவங்க அறிமுகப்படுத்தது வந்து இந்த தொகுதி கடன்கள் டிபென்சர்ஸ் 1997ல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கு அப்புறம் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ற நியூ ப்ரொடக்ட் வந்து இந்த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். அது இன்னும் டெஸ்ட் பண்ணி இல்லை, ஆனா எக்ஸாம் கிட்ட வரும்போது நான் உங்களுக்கு அதுக்கான ஒரு ஷார்ட் நோட் ஒன்று தரேன். அதை நீங்க அத ஏன் உங்களுக்கு அது தரணுச்சுன்னா, சில நேரம் இது ஒரு ப்ராபபிள் எம்சிக்யூவா வரலாம், ப்ராபபிள் ஷார்ட் நோட்டா கூட வரலாம், அது தெரிஞ்சிருக்கிறது நல்ல. ஓகே, இப்ப இந்த ரிட்ங்கிறத நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புறேன். இந்த நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த ரிட் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்ங்கிற அந்த வேர்ட சொன்ன உடனே பயப்படுறாங்க. இது ஏதாவது தெரியாத விஷயமோ, கஷ்டமான விஷயமோ, புரிய முடியாத ஒரு விஷயமோன்னு பயப்படுறாங்க. அதை நான் உங்களுக்கு என்னால இயலுமான வகையில எளிதாக்கி விளக்கப்படுத்துறேன். இப்ப இந்த டயக்ராம் எடுத்தீங்கன்னா இது ஒரு யூஷுவல் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. சரியா, அதாவது உங்களுக்கு தெரியும், உங்கள ஒருவர் கூட பங்குகள் தொகுதி கடன்கள் முதலீடு செய்யற மாதிரி தங்கத்துல முதலீடு செய்யலாம், வீடுகள்ல முதலீடு செய்யலாம், நிலத்துல முதலீடு செய்யலாம். அப்ப இந்த ரியல் எஸ்டேட் என்று சொல்றது நிலம் வீடு அந்த வகைக்குள்ள வாரது. சரியா, இப்ப ஒரு முதலீட்டாளர் அந்த ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணி என்னத்தை எதிர்பார்க்கிற, ஒன்று அதனுடைய விலை எதிர்காலத்துல உயரும் என்ற நம்பிக்கை, அல்லது அந்த நிலையான சொத்தை வாடகைக்கு கொடுத்து அதில் வரும் வாடகைக்கான வருமானத்தை பெற்றுக்கொள்வதுதான் அவர் விரும்புகின்றார். சரியா, இப்ப நீங்க ரீசெண்டா இந்த பாஸ்ட் 20 இயர்ஸ் எடுத்துக்கொண்டீங்கன்னா 2020 பாருங்க, உங்களுக்கே தெரியும் ரியல் நிலை சொத்துக்களின் விலை எவ்வாறு அதிகரித்திருக்கிறது. முந்தி உங்களோட அம்மா அப்பாவை சொல்லுவாங்க, முந்தி விலைகள் வீடுகள் இந்த விலைக்கு போயில், இதை விட எவ்வளவு குறைவா இருந்தது, இப்ப என்ன எவ்வளவு விலைக்கு வந்துட்டு. இப்ப நீங்க உங்களோட மார்க்கெட் ரேட்ஸ் தெரியுமாண்டா, ஒரு ஷங்கிரிலால மாதிரி ஒரு அபார்ட்மெண்ட் எடுக்கிறதுண்டா எவ்வளவு என்ன மாதிரி வரும், ஒரு க்ளோஸ் டு 200 மில்லியன், அட் மினிமம் 150 மில்லியன் ஆகுது தேவை வண்டி வரலாம். சரியா, 150 மில்லியன். சரியா, பிறகு இல்லாட்டி கிளம்போ செவன்ல வீடு வாங்குறீங்கன்னு வைங்களேன், அது 200 மில்லியன். அது விடுங்க வெள்ளவத்தையோ வெள்ளவத்த கொட்டையனோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல வீடு வாங்குறீங்க, நிலம் வாங்குறீங்கன்னா மினிமம் 50 மில்லியன் வரும். சரி, இப்ப அதுலயும் நீங்க இதுல முதலீடு செய்து வாழ போறது இல்ல, முதலீடு செய்து வருமானம் எடுக்க பாக்குறீங்க. சரியா, அப்ப முதல்ல உங்களுக்கு முதலீடு செய்ய அந்த அளவு தொகை வேணும். சரியா, இப்ப என்னிடம் அந்த அளவு தொகை இருந்தால் நான் அந்த நிலையான சொத்தில் முதலீடு செய்து அதுல இருந்து வருமானத்தை பெற்றுக்கொள்ள. இப்ப என்னிடம் அந்த தொகை இல்லாவிட்டால் எனக்கு என்ன நடக்கும், அந்த நிலையான சொத்துக்களின் விலை உயர்ந்து செல்றதெல்லாம் அந்த உயர்வின் பலனை என்னால் அனுபவிக்க முடியாது. இப்ப நான் முதலீடு செய்திருந்தால் அந்த உயர்வினால் நான் முதலீடு செய்த நிலையான சொத்தின் விலையும் அதிகரிக்கும், அந்த வகையில வருமானம் வாடகை வருமானம் அதிகரிக்கும், அந்த சொத்தின் விலையும் எதிர்கால விலையும் அதிகரிக்கும். சரியா, இப்ப என்னிடம் அந்த
மூலதனம் இல்லை, அது முதலீடு செய்ய வேண்டிய தொகை என்னிடம் இல்லாதனால எனக்கு அதற்கான அந்த பெனிஃபிட்டே இல்லாம போகிடும். சரியா? அப்ப என்ன நடக்கிறது, அந்த ப்ராஃபிட்டே இல்லை. இப்ப இந்த சைக்கிள்ல பாத்தீங்கன்னா இது போடுறதே க்வெஸ்சன் சொன்னா, இதே க்வெஸ்சனபிள் என்று சொன்னா இது நடக்கவே நடக்காது. சரியா? அதே மாதிரி ஒரு நிலையான சொத்துக்களை வைத்திருக்கும் ஒரு நபர், இல்லாட்டி அபார்ட்மெண்ட்ஸ் மாதிரி விற்கிற ஒரு ஆளை யோசிங்களேன், அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி விற்கிற ஒரு ஆள், இப்ப அவர் டைம் இப்ப சங்கிரிலா மாதிரி அதுல மினிமம் 150 மில்லியன் என்று சொன்னா, அந்த 150 மில்லியனை பே பண்ணாதான் அந்த அபார்ட்மெண்ட் எடுக்கலாம். இப்ப என்ன ஒரு அபார்ட்மெண்ட்டை கட்டுவாங்க? இல்ல, அட்லீஸ்ட் ஒரு 30-40 அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அந்த 30-40 அபார்ட்மெண்ட்ஸுமே வில் படணும் சொன்னா 30-40 இன்வெஸ்டர்ஸ் அந்த அளவோட வரணும். அப்படி இல்லாட்டி நிறைய பேருக்கு அந்த தொகையை அவங்களால எடுக்க இன்வெஸ்ட் பண்ண முடியாட்டி என்ன நடக்கிறது, அல்டிமேட்லி அந்த ரியல் எஸ்டேட் அந்த அபார்ட்மெண்ட் ஓனருக்கு, அந்த அபார்ட்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பர்சனுக்கு அந்த அபார்ட்மெண்ட்ஸை விற்க முடியாது, அது ஐட்லிங் அசெட்டா மாறு. அந்த ஐட்லிங் அசெட்ல அவருக்கு வருமானமும் இல்லாமல் போகும். அப்ப இந்த ரெண்டு பேரையும் இது பாதிக்குது. ஒரு ஆளுக்கு அது அஃபோர்ட் பண்ணலாம், ஒரு ஆளுக்கு அது விக்க இல்லாம இருக்கு. அவருக்கு நீங்க யோசிக்கலாம், ஏன் குறைச்சு கொடுக்கலாமே? ஏல குறைச்சு கொடுத்தா ஏற்கனவே அந்த விலைக்கு வாங்கினவர்களும் குறைக்க கேட்பார்கள். சரியா? மற்றது அந்த ஏற்கனவே சந்தையில நிலையான சொத்துக்களின் விலை அதிகரிக்கும் போது குறிப்பிட்ட ஆக்களுக்கு மாத்திரம் குறைச்சு கொடுக்கலுமா? ஏல விளங்கிச்சு? அப்ப அந்த டிலெமால ரெண்டு பக்கத்திலையும் இப்ப ஒரு இம்பாக்ட் இருக்கு. ஓகே, இப்ப இத ரெக்டிஃபை பண்றதுக்கு தான் ரிட்ஸ்ங்கிறது வந்தது. ரிட்ஸ் என்று சொல்றது ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். ஓகே, அப்ப இந்த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்ல செய்யறது சிம்பிளான மெத்தட். இப்ப என்னால ஒரு அபார்ட்மெண்ட்டை வாங்க முடியாது, ஷங்கிரிலால ஒரு அபார்ட்மெண்ட்டை என்னால வாங்க முடியாது, எனக்கு அவ்வளவு பணம் இல்லை. 150 மில்லியன் என்ன, எனக்கு அந்த அளவு காசே இல்லை. அப்ப நான் இப்ப நான் 100 பேரை என்னையும் சேர்த்து 100 பேரை நினைச்சு எல்லாரும் 1.5 சேர்த்து அந்த ஒரு அபார்ட்மெண்ட்டை வாங்கலாம். அந்த ஒரு அபார்ட்மெண்ட்டை வாங்கி ஒன்று அதுல விலை அப்ரிஷியேட் பண்ற மட்டும் பார்க்கலாம், அல்லது வாடகைக்கு கொடுத்து டாலர் ரீதியாவோ ருப்பி ரீதியாவோ பணம் பெறலாம். ஃபாரினர்ஸ் கூட வந்து தங்குவாங்க தானே? சரியா? ஆனா இப்ப இந்த அரேஞ்ச்மெண்ட்டை நான் பிரைவேட்டா செய்யறேன்னு சொன்னா என்ன நடக்கும்? இப்ப எனக்கு அஃபோர்டபிள், 100 பேர் என்னையும் சேர்த்து 100 பேர் அந்த அபார்ட்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்ப இதுல வர டிராபேக் என்ன? லீகலா யாருக்கு அந்த அபார்ட்மெண்ட் சொந்தம்னு தெரியாது. அந்த 100 பேருக்கு இடையில ஏதாவது சண்டையோ ஏதாவது ஒரு டிஸ்கிரிபன்சியோ வந்தா அதை சால்வ் பண்ண இயலாது. சரி, அப்ப அதனாலதான் இந்த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்ங்கிறது இந்த இன்வெஸ்டர்ஸ ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி இவங்கள்ட்ட இருந்து வார பணத்தை ஒரு நிறுவனம் பெறுகிறது. மேனேஜிங் கம்பெனி. அந்த மேனேஜிங் கம்பெனி இப்படி இருக்கிற எத்தனையோ இன்வெஸ்டர்ஸ்ட இருந்து பணத்தை சேகரித்து கொள்வார். அந்த சேகரித்த பணத்தை பயன்படுத்தி ஒரு நிலையான சொத்து, நிலையான சொத்துக்களில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு ட்ரஸ்ட். ட்ரஸ்ட் சொன்னா ஒரு போர்ட்போலியோ மாதிரி. அந்த போர்ட்போலியோல ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் செய்யக்கூடிய ஒரு போர்ட்போலியோண்ட ஸ்ட்ரக்சர் பண்ணுவாங்க. அப்ப இதுல என்ன நடக்குது, எல்லா யூனியன் இன்வெஸ்டர்ஸ் சார் இந்த எல்லா இன்வெஸ்டர்ஸும் அந்த மேனேஜிங் கம்பெனிக்கு பணம் கொடுக்கிறார். அந்த மேனேஜிங் கம்பெனி அந்த பணத்தை பயன்படுத்தி தான் அந்த
அபார்ட்மெண்ட்ஸ் வாங்குறாங்க. அப்ப ஐடியலா அந்த அபார்ட்மெண்ட் வந்து ஓன் பண்றது இந்த இன்வெஸ்டர்ஸ் தான். ஆனா அதை ஆக்டிவா மேனேஜ் பண்றது வந்து இந்த மேனேஜ்மெண்ட் கம்பெனி. அந்த மேனேஜ்மெண்ட் கம்பெனியால எந்த ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், எது ஹை க்ரோத் ஏரியாஸ் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணலாம். இப்ப முதல்ல அப்படி ஒரு நிறுவனம் இல்லாமல் நாங்க மாத்திரம் சேகரிச்சு போய் முதல் வாங்கினால் என்ன நடக்கும், ஒரு ஆள் செல்வர் இல்லை, கொலம்போல வாங்க வேணாம், டவுன் சவுத் வாங்க டூரிஸ்ட் வர்றது, இன்னொரு ஆள் செல்வர் இல்லை டவுன் சவுத் வேணா கொலம்போல, அதுலயும் கொலம்போ செவன்ல வாங்க முடிஞ்சு, அப்படி எத்தனையோ டிஸ்கிரிபன்சி இருக்கு. இப்ப இது ஒரு கம்பெனின்னு சொன்னா அவங்க ஒரு ஸ்பெஷலைஸ்ட் என்டிட்டி, இதை பத்தியே ஸ்டடி பண்ற ஒரு என்டிட்டி. சரி, இவங்க போய் இந்த பணத்தை இந்த நிலையான சொத்துக்களில் முதலீடு செய்வார்கள். ஆனா இப்ப எத்தனையோ முதலீட்டாளர்கிட்ட இருந்து இந்த நிறுவனம் பணம் பெற்று சரியான இடத்துல முதலீடு செய்யறாங்களா, சரியான விதத்துல முதலீடு செய்யறாங்களாங்கிறது கொஞ்சம் அன்சர்ட். அப்ப இத ரெக்டிஃபை பண்ண ஒரு ஆள் வருவது, அவரோட அந்த அந்த பாட்டியோட பேர் உங்களுக்கு கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும், ட்ரஸ்டி. ட்ரஸ்டி என்கிற ஆள் இதுல வாரது. ட்ரஸ்டி என்ன செய்யறது, இந்த மேனேஜிங் கம்பெனி சரியான விதத்துல இந்த பெற்றுக்கொண்ட பணத்தை முதலீடு செய்கிறதா இல்லையா என்பதை தான் அது மானிட்டர் பண்ண வருது. ட்ரஸ்டி வந்து அதை மானிட்டரிங்காக தான் வருது. ஏன்னா மேனேஜ்மெண்ட் கம்பெனியை துவக்கும் போது அவங்க ஒரு மேண்டேட்டோட வருவாங்க. என்ன, அவங்க அந்த முதலீட்டாளர்கள் இங்க பாருங்க உங்களோட பணத்தை பெற்று நாங்க இந்தெந்த விதத்துல தான் முதலீடு செய்வோம், இந்தெந்த ரீதியில முதலீடு செய்வோம், உங்களுக்கு இவ்வளவு பணத்தை திருப்பி கொடுப்போம்னு எல்லாம் ஒரு மேண்டேட், ஒரு ஒரு டிஸ்க்ளோஷர் ஒண்ணு செய்வாங்க. அப்ப அந்த ட்ரஸ்டி என்ன செய்வாங்க, அந்த மேண்டேட்டுக்கு அந்த மேண்டேட்டை நம்பி தானே முதலீட்டாளர்கள் பணம் போட்டார்கள், அந்த மேண்டேட்டுக்கு இணங்க இந்த மேனேஜிங் கம்பெனி செயல்பட்டதா இல்லையா என்பதை இதாக செக் பண்றதுக்கு ட்ரஸ்டின்னு ஒரு ஆள் வார். இப்ப இந்த மேனேஜிங் கம்பெனியால இந்த ப்ராப்பர்ட்டிஸ மெயின்டைன் பண்ணலுமா, சும்மா இல்லையே. இப்ப இந்த ப்ராப்பர்ட்டிஸ கூட்டி துடைக்கணும், ரிப்பேர் செய்யணும், எல்லாம் நிறைய நடவடிக்கைகள் இருக்கு. அப்ப அதுக்கு ப்ராப்பர்ட்டி மேனேஜர்ஸ் என்று சொல்றாக்களையும் நினைச்சு கொள்றது. ப்ராப்பர்ட்டி மேனேஜர்ஸ் ப்ராப்பர்ட்டி மேனேஜர்ஸ் என்ன செய்வாங்க, ப்ராப்பர்ட்டி மேனேஜர்ஸ் இருக்கிறது இந்த இப்ப இவங்க முதலீடு செய்த நிலையான சொத்துக்கள் இருக்கல்ல, இவை சரியான விதத்துல பராமரிக்கப்படுகின்றதா, இவை சந்தைப்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கிறதா என்பதை பேணுவது கண்காணிப்பதற்கும் அவை சந்தைப்படுத்தும் விதத்தில் அவற்றை பேணுவதற்கும் தான் இந்த ப்ராப்பர்ட்டி மேனேஜர்ஸ் இருக்கிறாங்க. சரியா, சோ சிம்பிளா இதுதான் அரேஞ்ச்மெண்ட். இப்ப நான் இந்த அட்டாச்மெண்ட்டையும் அவங்களுக்கு அப்லோட் பண்ண சொல்றேன். இதுதான் வந்து இந்த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் ஃபைனலி கமிங் 2019ல் அவங்க போட்ட ஒரு பிரஸ் நியூஸ் ஆர்டிக்கல். அதுக்கப்புறம் இப்ப இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எங்கட கொலம்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சால ரிலீஸ் பண்ண அந்த மேண்டேட், அந்த அறிவிப்பு என்ன, இவங்க இந்த ரீசண்டா என்ன, எதற்காக இவற்றை நாங்கள் அறிமுகப்படுத்துறோம். இப்ப எங்கட நாட்டுல ரிட்ஸ் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் ஒரு பட்டியலிடப்பட்ட லிஸ்டட் ரீட்டாகத்தான் இருக்கணும். அதாவது அந்த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் பிரைவேட்டாக நடத்த முடியாது. நாங்க முதலையும் பார்த்தோம் பிரைவேட்டா செய்தது, அதாவது முதல்ல பார்த்தா மேனேஜிங் கம்பெனியே இல்லாம பிரைவேட்டா செய்தது. சில நிறுவனங்கள் இருக்கு செய்யறாங்க, ஆனா அத பிரைவேட்டா மேனேஜிங் கம்பெனிய வச்சு செய்யறாங்க. ஆனா அதுல இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் நிறைய ஃபைனான்ஸ் கம்பெனி எல்லாம் கலாப்ஸ் ஆகுது இல்ல, அப்ப அந்த ரிட்ஸ மானிட்டர் பண்ண யாருமே இல்லை. இப்ப லிஸ்டட் ரிட் சொன்னா உங்களுக்கு தெரியும் சும்மா எல்லா
எல்லா நிறுவனங்களுக்கும் பட்டியலிடுற உரிமை இருக்கிறதா இல்ல, சர்டன் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கு, அதை ஃபுல்ஃபில் பண்ணாதான் அவங்களுக்கு கிளம்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல லிஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி ரிட்ஸுக்கும் லிஸ்டட் ரிட்டா மாற எத்தனையோ ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணாதான், அடிய பண்ணாதான் அவங்களுக்கு ஆப்ரேட் பண்ணலாம், சரியா? அப்ப அதன் மூலமா வார பெனிஃபிட் என்ன? ஆக்களுடைய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சேஃப்கார்ட் ஆகுது, மற்ற அந்த ரிட் நல்ல ஒரு நல்லபடியாக அந்த ரிட்டை மேனேஜ் பண்றாங்களா, நல்லபடியா அந்த ரிட்டை இயக்குகின்றார்களா என்பதையும் மானிட்டர் பண்ணலாம். ஓகே, அதனால எங்கட நாட்டுல ரிட்ங்கிறது லிஸ்டட் ரிட்டாக மாத்திரமே அமைகிறது. இது மத்து மட்டும் இல்லாம சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, நாங்க அதை என்னன்னு பார்ப்போம். இப்ப எங்கட நாட்டுல ரிட் ஒன்றுல நீங்க ரிட்ங்கிற அந்த ஸ்ட்ரக்சர்ல அந்த லேஅவுட்டை பார்ப்போம். இதுல பாருங்க, நான் சொன்ன அதே லேஅவுட் இருக்கு, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுதான் இன்வெஸ்டர், இவர் தான் இன்வெஸ்டர், சரி, இதுல இருக்கிற அரேஞ்ச்மெண்ட்டை பார்ப்போம். இப்ப இதுல இருக்கிற அரேஞ்ச்மெண்ட்ல இங்க இருக்கிறது இதுதான் இன்வெஸ்டர். ஏன் இவரை யூனிட் ஹோல்டர் என்று சொல்றாங்கன்னு பார்ப்போம். இதுதான் இன்வெஸ்டர். இன்வெஸ்டர் என்ன செய்யறாரு இங்க பாருங்க, இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் பண்றது மேனேஜிங் கம்பெனிகள், அதாவது அவர் திரட்டிய பணம் இந்த மேனேஜிங் கம்பெனிக்கு போய் சேர்கின்றது. அந்த மேனேஜிங் கம்பெனி என்ன செய்யறாங்க இங்க பாருங்க, அந்த மேனேஜிங் கம்பெனி ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்டில் முதலீடு செய்கின்றார். அதுல என்ன இருக்கிறது? ரியல் எஸ்டேட். இப்ப ட்ரஸ்டி என்னத்துக்கு இருக்கிறார் இந்த அரேஞ்ச்மெண்ட்ல? ட்ரஸ்டி இருக்கிறது இந்த இன்வெஸ்ட்மெண்ட், இந்த அசெட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு ஏற்ப சரியான நிலையான சொத்துக்களை முதலீடு செய்திருக்கிறதா இந்த நிறுவனம், அதை பார்ப்பதுக்கு தான் இந்த ட்ரஸ்டி இருக்கிறான், சரியா? அதோட ட்ரஸ்டி இந்த ப்ராப்பர்ட்டி மேனேஜரோடையும் கோஆர்டினேட் பண்றது. இந்த ப்ராப்பர்ட்டி மார்க்கெட்டபிள், சந்தைப்படுத்தும் ரீதியாகவா இந்த நிலையான சொத்தை மெயின்டைன் பண்றாங்க, அதுதான் இந்த ப்ராப்பர்ட்டி மேனேஜரோட பொறுப்பு. எங்கட செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் என்ன செய்யறாங்க? அவங்க தான் இந்த ரிட்டுக்கான பேசிக் ஃப்ரேம் ஒர்க்கை அட்வைஸ் பண்றது. இப்ப நாங்க பாக்குறது அந்த ஃப்ரேம் ஒர்க், அதாவது எந்தெந்த வரையறைக்கிடையில் வரையறைக்குள் இந்த ரிட்ஸ்ங்கிறது இயங்க வேண்டும் என்பதை பரிந்துரை செய்வது தான் இந்த செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன். கொலம்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்ன செய்வாங்க? இப்ப செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் சொல்றாங்க இந்த ரிட்ஸ் லிஸ்டட் ரிட்டாகத்தான் இருக்கும். அப்ப கொலம்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சொல்றாங்க, சரி, நீங்கள் பட்டியலிடப்பட வேண்டும், ஆனால் பட்டியலிடுவதற்கான சில
ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. இதுதான் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதை அட்வைஸ் பண்றது கொலம்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அதோட எஸ்இசிங்கிறது ஃப்ரேம் ஒர்க்கோட நிப்பாட்ட மாட்டாங்க. அவங்க இந்த மேனேஜிங் கம்பெனி, சரியான மேனேஜிங் கம்பெனியா, யார் யாரெல்லாம் இதுல மேனேஜர்ஸா இருக்கிறாங்கன்னு கண்காணிச்சு தேவையான லைசன்ஸ் கொடுக்கிறது இந்த செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன். அதோட இந்த ரிட்டுக்கான அப்ரூவலை கொடுக்கிறது செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன். ஓகே, இப்படிதான் அந்த ஃபுல் லே அவுட்டுமே இருக்கிறது, இந்த ப்ரோசஸ். ஓகே, இப்ப செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன்ல சொல்லியிருக்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி ரிட்ஸ்ங்கிறது என்னத்துல முதலீடு செய்யணும், நிலையான சொத்துக்களில். ஆனா எந்த நிலையான சொத்துலயும் முதலீடு செய்யலுமா, யோசிச்சு பாருங்க. பாதி கட்டி கொண்டிருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட்ல அவங்க முதலீடு செய்து அதை கட்டி கொண்டிருக்க கான்ட்ராக்டருக்கு பணம் பத்தாம போகும், அவர் அந்த அபார்ட்மெண்ட கட்டாம ஓடி ஒழிகிறார். அப்ப அதுல முதலீடு செய்த ஆக்கள்கிட்ட பணம் அனைத்துமே இல்லாமல் போய்விடும். விளங்கிச்ச? அதனால இந்த ரிட்ங்கிறது என்ன நடக்கிறது, ரிட்ல ஸ்பெசிபிக் கண்டிஷன், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான கண்டிஷன்ஸ் இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்கான கண்டிஷன்ஸ் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த அபார்ட்மெண்டோ ஹவுஸோ என்ன ரியல் எஸ்டேட்டா இருந்தாலும் அது ஃபுல்லி கம்ப்ளீட்டட், முழுமையாகவே முடிவடைந்த ஒரு நிலையான சொத்தாக இருக்கும். கட்டி கொண்டு இருக்குன்ற நிலையான சொத்து இல்லை, ஃபுல்லி கம்ப்ளீட்டட் ரியல் எஸ்டேட்டா இருக்கும். சரியா? அடுத்தது அது ஒன்று பார்ஷலி அல்லது ஃபுல்லி ஆக்கியூபை பண்ணி இருக்கும். உண்டு, நீங்க அதை செஞ்சவர்கிட்ட இருந்து வாங்கும் போது சில நேரம் பார்ஷலி ஆக்கியூபைடா இருக்கலாம், அல்லது ஏற்கனவே வாங்கின ஒருவர் உங்களுக்கு விற்கும் போதும் அது ஏற்கனவே ஃபுல்லி ஆக்கியூபைடாகி இருக்கலாம். சரியா? இனி என்ன சினாரியோ இருந்தாலும் நீங்க வாங்கும் போது பார்ஷலி அல்லது ஃபுல்லி அந்த அபார்ட்மெண்டோ அந்த அந்த இடம் ஆக்கியூபை பண்ணி இருக்கும், ஆக்கியூபை பண்ணாமலே இருக்கே. ஓகே, ஜெனரேட்டிங் இன்கம் என்று சொல்றது அந்த சொத்து வருமானத்தை தேடித்தரக்கூடிய ஒரு நிலையில இருக்கும். டட் அசெட், அதாவது இன்கம்மே இல்லாத ஒரு அசெட்ல போய் முதலீடு செய்ய முடியாது. சரி, இப்ப இந்த மூணு கண்டிஷனுமே அந்த ரியல் எஸ்டேட்ல இருந்தாதான் அந்த நிலையான சொத்துல முதலீடு செய்யலாம். சரி, இப்ப வெளிநாட்டில் நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா நீங்கள் முதலீடு செய்யும் நிலையான சொத்தின் படி அந்த ரியல் எஸ்டேட் அமைச்சிருப்பாங்க, அந்த ரிட்ஸ் அமைச்சிருப்பாங்க. ரெசிடென்ஷியல் ரிட்ஸ் இருக்கு, அந்த ரெசிடென்ஷியல் ரிட்ஸ்ல ஒன்று வீடுகள் அல்லது அபார்ட்மெண்ட்ஸ் அந்த வகையான நிலையான சொத்துல தான் முதலீடு செய்யலாம். சரி, இப்ப கமர்ஷியல் ரிட்ஸ்ல வந்து ஒன்று கமர்ஷியல் ஆஃபீஸ் காம்ப்ளெக்ஸஸ், இப்ப மெஜஸ்டிக் சிட்டி மாதிரி ஒன்றை கட்டி அது ஒரு கமர்ஷியல் பில்டிங் மால் உண்டு, அந்த மாதிரியான ஒன்று, அல்லது வேர்ஹவுசஸ், அது ரெண்டுமே கமர்ஷியல் கேட்டகரியில வருது. இப்போ அது ரெண்டுல முதலீடு செய்திருந்தா அது கமர்ஷியல் ரிட்டா வருது. அதை தவிர்ந்த நிறைய ரிட்ஸுகள் இருக்கு, ஹாஸ்பிட்டல்ஸ் மாத்திரம் முதலீடு செய்வாங்க, ஹோட்டல்ஸ்ல மாத்திரம் முதலீடு செய்வாங்க, ரெடி பவர் பிளான்ஸ்ல முதலீடு செய்வாங்க. சரியா? ஆனா எங்கட நாட்டுல எந்த வகையான நிலையான சொத்திலையும் உங்களுக்கு முதலீடு செய்ய, இந்த ரிட்டுக்கு முதலீடு செய்ய அனுமதி இருக்கு. வீடாக இருக்கலாம், அபார்ட்மெண்டாக இருக்கலாம், கமர்ஷியல் பில்டிங்காக இருக்கலாம், ஆஃபீஸ் ஸ்பேஸ் ஆக இருக்கலாம், ஒரு வேர் ஹவுஸ் ஆயிருக்கலாம், ஹாஸ்பிட்டல் ஆயிருக்கலாம், ஹோட்டல், பவர் பிளான், எந்த கேட்டகரி என்றாலும் அது அலவுட். அதோட இந்த ரிட் அந்த மேனேஜிங் கம்பெனி இருக்கலாம், அந்த மேனேஜிங் கம்பெனி இந்த ரிட்டை உருவாக்கும் போது நிலையான சொத்துக்களை வாங்கணும். அந்த வாங்கும் போது ஒன்று அவுட்ரைட்டாவே பர்ச்சேஸ் பண்ணலாம், இல்லாட்டி லீஸ் அக்ரிமெண்ட் பேரிலையும் அந்த அசெட்டை
பெற்றுக்கொள்ளலாம். சரியா? இப்ப இதுல வர்றது வந்து அவங்களோட பெனிஃபிட்ஸ் என்ன, இந்த ஒவ்வொரு பார்ட்டியிடையும் ஒவ்வொரு மேனேஜிங் கம்பெனி அந்த ஒவ்வொரு ரெஸ்பான்சிபிள் பர்சன்டையும் ரோல் என்ன, மினிமம் ரிக்குவயர்மெண்ட் என்ன எல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. இதுல இன்னொன்று நீங்க பாக்கிறதுக்கு இது இந்த பெர்மிட்டட் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ரிட்ஸ் வந்து 100% அவங்களுக்கு கிடைச்ச 100% ஆன ஃபண்ட்ஸையுமே ரியல் எஸ்டேட்ல முதலீடு செய்ய இயலாது, 80% மாத்திரம்தான் அவங்களால முதலீடு செய்யலாம். அது பேலன்ஸ் 20% வந்து ஒன்று கேஷ் ஆக இருக்கணும், இல்லாட்டி தொகுதி சாரி எங்களோட திரை சேரி உண்டியல்கள் அல்லது திரை சேரி முறிகள்லாம் முதலீடு செய்யலாம். ஏன் இப்படி 80-20 ரூல் ஒன்று இருக்குன்னு பாத்தீங்கன்னா, 100% போய் ரியல் எஸ்டேட்ல போட்டு ஒரு முதலீட்டாளர் அவருடைய பணத்தை திருப்பி கேட்டால், எனக்கு இது வேண்டாம் நான் இதை விட்டு வெளியேறேன் எனக்கு பணத்தை திருப்பி கொடுங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு இந்த மேனேஜிங் கம்பெனிக்கு பணத்தை திருப்பி கொடுக்க முடியாத ஒரு நிலை வருகிறது. 100% நிலையான சொத்துல முதலீடு செய்தார். அதனால செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் அட்வைஸ் பண்றது 80% ரியல் எஸ்டேட், 20% கவர்மெண்ட் செக்யூரிட்டி. சடிதியும் 80% விட அதிகமான ஒரு பெர்சன்டேஜ்ல போய் முதலீடு செய்யணும்னு இருந்தா அப்ப செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் ப்ரையர் அப்ரூவல் எடுக்கணும். ஏன்னா அது கொஞ்சம் ரிஸ்கி, விளங்கிச்சா? உங்களோட அந்த ஃபண்டில 80% ரியல் எஸ்டேட்ல இருக்கும்போது நீங்க அதை விட அதிகமான ஒரு நிலைக்கு போறீங்க. அப்ப செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் அந்த அந்த கம்பெனியை அந்த ஃபண்டை அனலைஸ் பண்ணி இப்படி இந்த லிமிட்டை தாண்டது சேஃபா சேஃப் இல்லையான்னு பார்த்துட்டு தான் அலோவ் பண்ணுவாங்க. அதனால அப்படி 80 எக்ஸீட் பண்ணுன்ற சிச்சுவேஷன் வந்தா பண்றதுக்கு முதல்ல அப்ரூவல் எடுக்கும். சரியா? ஏன் இப்ப இதுல இந்த ஃபுல் இந்த ரியல் எஸ்டேட் இது எல்லாத்தையும் செஞ்சு எங்களுக்கு வர பலன் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்ன இதுல பெனிஃபிட் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, நான் இதுல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த ஃபுல் அரேஞ்ச்மெண்ட்லயும் பெனிஃபிட் நாங்க முதல்ல பார்த்த மாதிரி முதலீட்டாளருக்கு அஃபோர்டபிலிட்டி, அதாவது தங்களாலையும் ஒரு நிலையான சொத்தை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வருகிறது. இப்ப என்னால தனியாளாக எனக்கு சங்கிலால ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கலாம், ஆனா நான் 100 பேரோட சேர்ந்தால் எனக்கு வாங்கலாம். சரியா? அப்ப என்னால அப்படி ஒரு அஃபோர்டபிலிட்டிக்கான அபிலிட்டி தாரது இந்த ரிட். அடுத்தது வளர்ந்து விலை உயர்ந்து கொண்டே போகும் இந்த நிலையான சொத்துக்களின் அந்த விலை உயர்வால் வருமானத்தை பெற்றுக்கொள்ள இந்த ரிட்ங்கிறது உதவுகிறது. ஏன்னா ரிட் இல்லாட்டி எனக்கு நிலையான சொத்துல முதலீடு செய்ய இயலாது, அதனால நிலையான சொத்துக்களின் விலை அதிகரிப்பால் எனக்கு எந்த விதமான ஒரு பயனும் கிடைக்காது. சரியா? அந்த பயனை பெறுவதற்கும் ரிட்ங்கிறது எங்களுக்கு உதவி செய்யுது. அதோட உங்களுக்கு இன்னொரு விடயமும் தெரிஞ்சிருக்கணும், ரிட் இப்ப ரிட்ல மேனேஜ் பண்ணி இன்கம் வாரது எப்படின்னு பார்க்கணும். இல்ல, இன்கம் வாடகையாக வரலாம், விலை உயர்வால வரலாம். விலை உயர்வாலன்னு சொன்னா நீங்க அந்த பிளாட்டோ அபார்ட்மெண்ட்டை வித்தீங்கன்னா 50 மில்லியனுக்கு வாங்கி 90 மில்லியனுக்கு வித்தீங்கன்னா வர ப்ராஃபிட். சரியா? அந்த ப்ராஃபிட்ல ரெகுலேஷன் படி அந்த ட்ரஸ்டால வார ப்ராஃபிட்ல 90% வந்து அந்த இன்வெஸ்டருக்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அந்த குரூப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸுக்கு இன்வெஸ்ட் பண்ண ரிட்டர்ன் பண்ணணும் 90%. இந்த ஃபுல் அரேஞ்ச்மெண்ட்லையுமே இந்த ஃபுல் அரேஞ்ச்மெண்ட்ல ரிட்டர்ன் வந்து இப்படி எல்லாம் வருது.
ரிட்டர்ன் அந்த அசட்ட இருந்து முதலீட்டாளருக்கு போய் சேர்க்கிறது. சரியா? இன்கம், அந்த இன்கம்ல 90% வந்து இன்வெஸ்டர்ஸுக்கு கொடுக்கணும், 10% தான் அந்த மேனேஜிங் கம்பெனிக்கு ரீஇன்வெஸ்ட் பண்ணலாம். இதுல வர அப்ப 90% இன்வெஸ்டருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படுதுன்னா எவ்வளவு பெரிய லாபம் அவர்களுக்கு வந்து சேருகிறது. விளங்கிச்சா? அப்ப அவங்களுக்கு வர லாபத்தின் அளவும் அதிகம். அப்ப அவைதான் இந்த ரிட்ஸினால ஒரு முதலீட்டாளருக்கு கிடைக்கும் லாபம். ஓகே, இந்த பெனிஃபிட்ஸ் அதை நீங்க கொஞ்சம் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. என்ன ஷார்ட் நோட் ஆகவோ ஒரு எம்சிக்யூ ஆகவோ கட்டாயமா அவங்க டெஸ்ட் பண்ணலாம். ஓகே, அடுத்ததா நாங்க பாக்குறது எங்கட கொழும்பு பங்கு பரிவர்த்தனையில் உள்ள சபைகள். சபைகள் என்று பாத்தீங்கன்னா போர்ட்ஸ் என்று சொல்றது. நான்கு விதமான சபைகள் இருக்கு. முதல்ல இருந்தது ரெண்டே ரெண்டு தான், மெயின் போர்டு, திரிசபை போர்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் மல்டி கரன்சி போர்டுங்கிறது இன்ட்ரடியூஸ் ஆச்சு, பிறகு எம்பவர் போர்டுங்கிறதும் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. இப்போ இந்த போர்டுண்டா என்னன்னு யோசிப்பீங்க, போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ் மாதிரி உண்டா? இல்ல, போர்டுன்னு சொல்றது ஒரு கேட்டகரி. சரியா? இந்த கேட்டகரியில இதுல நான் உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா தரேன். இது வந்து ஒரு கேட்டகரி. ஓகே, இந்த கேட்டகரியில ஒரு சர்டன் செட் ஆஃப் கம்பெனிஸ் தான் நீங்க லிஸ்ட் பண்ண விடுவீங்க. அதாவது இந்த கேட்டகரியில நீங்க அலோவ் பண்ற கம்பெனிஸ் வந்து ஒரு சர்டன் கேரக்டரிஸ்டிக்ஸ் உள்ள கம்பெனிஸ் மாத்திரம்தான். எல்லா கம்பெனிஸும் இந்த ஒரு கேட்டகரியில போட மாட்டேன். இதுவும் டிஃபரண்டான ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸ், இது கம்ப்ளீட்லி டிஃபரண்டான ஒரு செட். எம்பவர் போர்டும் ஒரு கம்ப்ளீட்லி டிஃபரண்டான செட். சரியா? இப்ப நாங்க பார்க்க போறது இந்த ஒரு குரூப்ல, இப்ப இந்த குரூப்ல நான் என்னுடைய நிறுவனம் இந்த குரூப்ல இருக்கணும்னு சொன்னா எனக்கு இருக்க வேண்டிய கிரைட்டீரியாஸ் என்ன? சரி, எனக்கு இதுல வேணாம் திரிசபை போர்டே காணும்னு சொன்னா, எனக்கு இந்த வகைப்படுத்தல் இந்த குழுவினுள் நானும் சேரணும்னு சொன்னா அதுல இருக்கிற ரெகுலேஷன்ஸ் என்ன? எனக்கு மல்டி கரன்சி போர்டுக்கு போகலாமா? இந்த குரூப்புக்குள்ள எங்களுடைய நாட்டு நிறுவனம் ஒன்றை உள்ளடக்க முடியுமா? இந்த எம்பவர் போர்டுன்ற அந்த குரூப்ல யார் இருக்கிறது? இந்த சபையில யார் இருக்கிறது? சரியா? அதை தான் நாங்க இனி பார்க்க போறோம். சம்மரியா சொல்றதுன்னு சொன்னா, மெயின் போர்டுல யூஷுவலா இன்க்ளூட் பண்றது வெரி ஸ்ட்ராங் பிசினஸ் என்டிட்டிஸ், வெரி ஸ்ட்ராங் கம்பெனிஸ். அதாவது அந்த நிறுவனங்கள் எத்தனையோ ஆண்டுகளாக தொழிலில் இருந்து, வியாபாரத்தில் இருந்து, பல வருடங்களை கடந்து இன்னும் நிலைத்திருக்கும் நிறுவனங்கள். ப்ராஃபிட் ரீதியாகவும் இருக்கலாம், அசட் ரீதியாகவும் இருக்கலாம், மிகவும் ஒரு ஸ்ட்ராங்கான நிறுவனமாக இருந்தால் அவற்றை நாங்கள் மெயின் போர்டில் யூஸ்வலாக இன்க்ளூட் பண்ணது. திரிசாவி போர்டுன்னு சொல்றது ஒரு இமர்ஜிங் கம்பெனிஸ்ல குரூப். அதாவது அந்த நிறுவனம் இன்னும் வளர்ந்து வரும் நிறுவனம், ஒரு ஸ்மால் ஸ்கேல் கம்பெனி இல்லை, இன்னும் ஹை க்ரோத். அதாவது மெயின் போர்டில் போடக்கூடிய மாதிரி ஹை க்ரோத்தும் இல்லை, எம்பவர் போர்டில் போடக்கூடிய மாதிரி ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேலும் இல்லை, மீடியம் ஸ்கேல் பட் க்ளோசர் டு குட் பர்ஃபார்மிங். அதை இன்னும் கொஞ்சம் குட் பர்ஃபார்மன்ஸாக இருந்தால் மெயின் போர்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய சில நிறுவனங்களை தான் திரிசாவி போர்டில் போடுறது.
ஆனா திரிசவி போர்டுல இருக்கிற கம்பெனிகளையும் மெயின் போர்டுல இருக்கிற கம்பெனிகளையும் நீங்க ஒப்பிட்டு பார்த்தால் மெயின் போர்டுல தான் அது இருக்கிற கிரைட்டீரியாஸை பார்த்தாலே தெரியும் ஒன்லி ஸ்ட்ராங் கம்பெனிஸ் அலோவ் பண்றது. திரிசவி போர்டு வந்து அதுல வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா எக்ஸ்பெக்ட் பண்ணனால மெயின் போர்டை விட கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆன ரூல்ஸ் இருக்கு. எம்பவர் போர்டுல யாரு போறது, வலுவூட்டும் சபையில யார யாரு உள்ளடக்குறது, சிறு வியாபாரிகளோ சிறு நிறுவனங்கள் அதாவது ஸ்மால் கம்பெனிஸ் இப்பதான் ஒண்ணு தொடங்கி இருப்பாங்க, இல்லாட்டி வியாபாரத்துக்கு வந்து இன்னும் ஒரு வருட காலம் தான், வியாபாரத்தை வளர்த்து கொள்ள அவங்களுக்கு பணம் தேவை, விளங்கிச்சா? அந்த மாதிரியான நிறுவனங்களை தான் எம்பவர் போர்டு அல்லது வலுவூட்டும் சபைக்குள்ள நீங்க கிளாசிஃபை பண்றது. அதாவது இன்னும் இது இப்பதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்க்கே வந்திருக்கிறேன், சரியா? ஏன்னா அந்த மாதிரி நிறுவனங்களை போய் உங்களுக்கு திரிசவி போர்டுல போடலுமா? இல்ல, திரிசவி போர்டுல அதுல இருக்கிறது வெல் க்ரோயிங் கம்பெனிஸ் வளர்ந்து வருகின்ற நிறுவனங்கள், ஸ்மால் கம்பெனிஸ் சொன்னா இப்பதான் வியாபாரத்தை தொடங்கி இருக்காங்க, பிசினஸ் பத்தி அவ்வளவு தெரிஞ்சிருக்காது, ஒன்லி 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கலாம், அது கொஞ்சம் வெரி ஹை ரிஸ்கான செக்மெண்ட். மெயின் போர்டு அதை விட பெஸ்ட், அது வந்து ஃபுல்லி எஸ்டாப்ளிஷ்டான நிறுவனங்கள். இந்த மல்டி கரன்சி போர்டுன்றா என்ன? இந்த மூன்று போர்டுமே எல்கேஆர் டினாமினேட் இருக்காங்க, பல நாணய சபைகள் என்பது ஃபாரெக்ஸ் ரீதியாக வெளிநாட்டு நாணயங்கள்ல குறிப்பிடப்பட்ட நிறுவனங்கள் அது வெளிநாட்டு வெளிநாடுகளில் இயங்குகின்ற நிறுவனங்கள் டாலர் டேர்ம்ஸ்ல எங்கட பங்கு சந்தையில அவங்களுடைய நிறுவனங்களை பட்டியலிடுவ செய்வதற்காக இந்த மல்டி கரன்சி போர்டுங்கிறத அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. வெளிநாட்டு நிறுவனங்கள் தான் இங்க வந்து பட்டியலிடப்படலாம் அந்த சபையின் கீழ். இப்ப இந்த வெளிநாட்டு நிறுவனங்கள் இங்க வந்து பட்டியலிடுகின்றார்கள் என்று சொன்னா எந்த போய் எங்களோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட் பண்ணலாமா? ஏல, அப்ப எங்களோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு வர்றது ஒரு செகண்டரி லிஸ்டிங்கா? ஏற்கனவே அவங்களோட நாட்டுல இருக்கிற பங்கு பரிவர்த்தனையில அவங்க பட்டியலிடப்பட்டிருக்கலாம், ஆனா எங்கட நாட்டுக்கு வரும்போது அது 2வது தடவையாக பட்டியலிடப்படுகின்றார்கள். உங்களோட ரூல்ஸ் படி, இந்த சபையின் ரூல்ஸ் படி, இந்த சபைக்கு பட்டியலிடப்படும் அனைத்து நிறுவனங்களும் 2வது தடவையாக பட்டியலிடும் நிறுவனங்களாக அமைய வேண்டும், 2வது அதற்கு மேற்பட்ட ரீதியில பட்டியலிடப்பட வேண்டும் எங்களுடைய நாட்டில். இது ஏன் செய்யறாங்கன்னு சொன்னா புதிதாக அறிமுகப்படுத்திய புதிதாக உருவாக்கப்பட்ட நிறுவனங்கள் நேரடியா எங்கட நாட்டு பல நாணய சபையில போய் பட்டியலிடப்பட்டு சென்றா என்ன நடக்கிறது? அந்த நிறுவனத்தை எங்கட நாட்டு முதலீட்டாளர்களாக மானிட்டர் பண்ண இயலாது. அப்ப முதலீடு செய்த பணத்தோடு எல்லாமே நஷ்டகரமான போயிட்டா என்ன நடக்கிறது? எக்ஸ்சேஞ்சில இருக்கிற அந்த நம்பிக்கை இல்லாமல் போயிடும். இந்த போர்ட்ஸ் இருக்கிறதே சரியான நிறுவனங்கள் இந்த பங்கு பரிவர்த்தனையில் பட்டியலிட செய்வதற்காகத்தான். இந்த லம்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எடுத்தீங்கன்னா ரெண்டு விதத்துல அவங்க இதை பேலன்ஸ் பண்ணலாம். ஒன்று, சரியான நிறுவனம் பட்டியலிடப்பட வேண்டும், அதே மாதிரி அதிக நிறுவனங்களும் பட்டியலிடப்பட வேண்டும். ஏன் அதிக நிறுவனங்கள்? அதிக நிறுவனங்கள் வந்தாதான் ஒரு முதலீட்டாளருக்கு இன்வெஸ்ட் பண்ண முதலீடு செய்யக்கூடிய அந்த ஆப்ஷன்ஸ் விரிவடை, விளங்கிச்சா? அந்த ஆப்ஷன்ஸ் விரிவடைஞ்சாதான் அவருக்கு அந்த டைவர்சிபிகேஷன்ங்கிறது வரும், அவர் வந்து ஒரு கம்பெனிலே டிபெண்டா வரமாட்டார், சரியா? அதை தவிர்த்து கொள்றதுக்குத்தான் அவங்க பல நிறுவனங்களை பட்டியலிட ஊக்குவிக்கின்றார்கள். இப்ப நீங்க ரீசெண்டா பாத்தீங்கன்னா எங்க லாஸ்ட் இயர் பட்ஜெட்ல கூட இந்த வருட கடைசிக்கு முதல்ல லிஸ்ட் பண்ற நிறைய என்டிட்டிஸுக்கு இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் தராங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எங்கட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில அதை ப்ரமோட் பண்றாங்க, லிஸ்டடா வந்தா ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட நிறைய பேருக்கு பணம் கைக்கு வருகிறது அந்த வருமானத்தின் மூலமாக, அதை ப்ரமோட் பண்றதுக்கு தான் அந்த மாதிரி நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கிறது. ஓகே.
இனி நாங்க பாக்குறது இந்த ஒவ்வொரு போர்டு கீழையும் வர அந்த ரிக்குவயர்மெண்ட்ஸ பாக்குறது. ஓகே, அத தொடங்குறதுக்கான அவ்வளவு நேரம் இல்ல, அத நாங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நாங்க இந்த லிஸ்டிங் ரிக்குவயர்மெண்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ சோ மச் ஃபார் லிஸ்னிங். நாங்க அடுத்த கிளாஸ்ல இந்த இடத்துல இருந்து திருப்பி துவக்கம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா எனக்கு பிளீஸ் இந்த சாட்ல உங்களுக்கு எழுதலாம், ஜாயின் பண்ணி. ஓகே, தேங்க்யூ சோ மச் ஃபார் லிஸ்னிங்.